This conference will now be recorded. ஒவ்வொரு கூட்டமும் விவசாயிகளிடமிருந்து நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது. பல புதிய புதிய கருத்துக்களை இந்த இணையவழி கருத்தரங்களை நாம விவசாயிகளுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம். குறிப்பா விவசாயம்னா நிலத்துல மட்டும் மண் வெட்டி வேலை செய்யறவரா மட்டும் இல்லாம விவரம் தெரிஞ்சவரா மாத்தணும்ன்றதுக்காக ஒரு முயற்சியா தான் இந்த கருத்தரங்க நாம ஏற்பாடு செய்திருக்கோம். குறிப்பா இத போல இணைய வழியில பங்கேற்பது என்பது விவசாயிகளுக்கு எல்லாருக்குமே புதுசு. விவசாயிகளுக்கு இது புதுசுதான், இருந்தாலும் பல பேர் வந்து ஆர்வமாக பங்கேற்கிறாங்க, சிரமப்பட்டாலும் பங்கேற்கிறாங்கன்றது மகிழ்ச்சியான விஷயம். இன்றைக்கு வந்து கோ டு மீட்டிங்னு ஒரு புது ஆப்ல நாம சந்திக்கிறோம். இதெல்லாம் மாற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கு. முதல்ல ஜூம்னா என்னன்னே தெரியாது இருந்தது, அந்த ஜூம் தாண்டி இன்னைக்கு வந்து கோ டு மீட்டிங்ல வந்திருக்கோம். இது இந்த மாற்றங்கள் நடந்துட்டே இருக்கும். நாம இந்த கருத்தரங்கத்தின் மூலம் என்ன சொல்ல விரும்புறேன்னு சொன்னா, விவசாயிகள் விவரம் தெரிஞ்சுக்கணும். அதாவது தான் என்ன செய்யறோம், அதனுடைய விளைவு என்ன நடக்கும் அப்படின்றத அறிவியல் பூர்வமாக தெரிந்து கொண்டு செயல்ல இறங்கணும். இதுதான் அடிப்படையா நாம சொல்லி கொண்டு வரோம். குறிப்பா என்னன்னா, இன்றைக்கு இந்த 50 ஆண்டு காலம் அப்படின்றது ஒரு மிக முக்கியமான பகுதி, இது காலகட்டமா நம்ம பாக்குறோம். ஏன்னு கேட்டா இந்த 50 ஆண்டுல தான் இந்த ரசாயன உரங்கள் போடப்பட்டு நிலங்களை நாம இழந்திருக்கோம். நச்சு வந்து நம்ம நிலத்துல சேர்ந்திருக்குது, மக்களை கொண்டு போய் சேர்ந்திருக்கும். இது எங்க நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, விவசாயிகளை அவங்களை அறிவியல் பூர்வமாக யோசிக்க விடாம, அறிவியல் பூர்வமா அவங்களுக்கு விவரங்களை சொல்லாம, நான் சொன்னதை செய் அப்படின்ற ஒரு மந்திரத்தை கொண்டாந்து இங்க சொன்ன பிறகுதான் இந்த விவசாயமே அழிய ஆரம்பிச்சு. உங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் தெரியாது, நாங்கெல்லாம் படிச்சவங்க எல்லாம் நாங்க சொல்றோம், நாங்க சொல்றது என்ன சொல்றோமோ அதை போடுங்கன்னு சொல்லி. சோ என்ன, ஒட்டு விதைகளை கொடுத்தாங்க, ரசாயன உரங்களை கொடுத்தாங்க. இது ரெண்டுத்தையும் பயன்படுத்திருந்தால ஆட்டோமேட்டிக்கா நிறைய பூச்சிகள் வந்தது. அந்த பூச்சிகளை அழிப்பதற்கு ஏராளமான பூச்சிக்கொல்லிகளை நம்ம பயன்படுத்தணும். இது எல்லாம் கடந்த 50 ஆண்டு காலமாக நாம் தொடர்ந்து எதையுமே பேசாம நான் சொன்னதை செய் அப்படின்னு செய்ததனுடைய விளைவாக இன்றைக்கு அதனுடைய பலனை விவசாயிகள் அனுபவிச்சுட்டாங்க. எல்லோருக்கும் உணவு கொடுக்கணும் அப்படின்ற நோக்கத்திற்காக அறிவிக்கப்பட்ட இந்த பசுமை புரட்சி என்பது, இதனால பயனடைந்தது இந்த சமூகத்துல எல்லாருக்கும் சாப்பாடு போட்டாங்க. ஆனா சாப்பாடு இது நல்லா விளைஞ்ச போது இந்த சமூகத்துக்கு கொடுத்தாங்க. ஆனா இன்றைக்கு நிலம் பாழடைஞ்சு கடனுக்கு ஆளாகி தற்கொலைக்கு தள்ளப்பட்டிருக்கூடிய அந்த விவசாயிகளுடைய வாழ்க்கையை பற்றி கவலைப்படுவதற்கு நீங்க ஆள் கிடையாது. அப்போ இந்த பசுமை புரட்சியால லாபம், லாபம்னா விளைச்சல் அதிகமாகும் போது இந்த சமூகம் என்ஜாய் பண்ணிச்சு, அரசாங்கம் இதை வரவேற்று. ஆனா இன்னைக்கு நிலங்கள் இதனால பாழடைஞ்சி இருக்கும் போது, தன் நிலம் எல்லாமே விளைச்சல் எல்லாத்தையும் இழந்து நிற்கும் போது, அதனுடைய விளைவை சந்திப்பது விவசாயி என்பது தயவு செய்து நாம ரொம்ப கவலையோடு பார்க்க வேண்டும். அப்ப இன்றைய கருத்தரங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த விவசாயிகளுக்கு வந்து எந்த விவசாயி ரசாயன உரங்களை போட்டு போட்டு தன் நிலத்துல நச்சை ஏற்றி உயிரினங்களை அழித்து இனிமே விளைச்சலே செய்ய முடியாது அப்படின்ற ஒரு அவநம்பிக்கையில இருக்கக்கூடிய அந்த விவசாயிகளுக்கு இந்த கருத்தரங்கம் மிக மிக முக்கியமான கருத்தரங்கம். என்ன அர்த்தம் சொல்றேன்னா, விவசாய நண்பர்களே, உங்களுக்கான நம்பிக்கையை என்ன சொல்றேன்னு சொன்னா, உங்க நிலத்தில் இருக்கக்கூடிய அந்த விஷங்களை நாம வெளியேற்ற முடியும். அதே போலவே எந்த உயிரினங்களை நாம் இழந்தோமோ அந்த உயிரினங்களை மீண்டும் நம்முடைய நிலத்துல கொண்டு வந்து சேர்க்கிற வேலைய, புனித பயணத்தை நாம செய்ய முடியும். இந்த இதுல நீங்க நம்பிக்கை வைக்கணும். இந்த நம்பிக்கையின் அடிப்படையில தான் நாம செயல்படுறோம். குறிப்பாக நீங்க புதுசா இதை ஆரம்பிக்கல, இன்றைக்கு வந்து பலர் இந்த மாதிரி ஒரு இயற்கை விவசாயத்தை மேற்கொண்டு நச்சியும் நீக்கி இருக்காங்க.
நிறைய உயிர் அந்த நுண்ணுயிர்களையும் கொண்டு வந்து நிலத்துல சேர்த்து இருக்காங்க. இன்னைக்கு வந்து சந்தோஷமாக லாபகரமான ஒரு விவசாயத்தை செய்துட்டு இருக்காங்க. நான் உட்பட இங்கே உரையாற்றிருக்கக்கூடிய சிவசங்கரன் ஐயா உட்பட எல்லாருமே வந்து யாரும் வந்து தியரிட்டிகளா ஒரு ஒரு பாட புத்தகம் படிச்சுட்டு வந்து இங்க பேசல. தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய நிலத்துல செய்து பார்த்து உணர்ந்து நிரூபிச்சு ஏற்றுக்கொண்ட உண்மைகளை இன்னைக்கு விவசாயிங்க முன்னால நாம வைக்கிறோம். விவசாயிங்க முன்னால என்ன வைக்கிறோன்னு சொன்னா, இந்த நீங்கள் இழந்து விட்டதாக நினைக்கிற அந்த நிலங்கள்ல மீண்டும் உயிர் கொடுக்க முடியும், கொடுத்து கொண்டு இருக்கிறோம், கொடுக்க நீங்களும் கொடுக்கலாம். அதுக்கு என்னென்ன வழிமுறைகள் செய்யலான்றத நாங்க சில வழிமுறைகள் செய்தத இன்னைக்கு விவசாயிகளை பகிர்ந்துக்கணுன்றதுக்கு தான் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கோம். அதனால்தான் இந்த கூட்டத்துல நான் யாரும் பேராசிரியர்கள் அப்படி கூட யாரையும் கூப்பிடல. யாரு நிலத்துல மண்புழுவை பார்த்துட்டு வந்தாரோ, யாரு நிலத்துல வந்து நிறைய நுண்ணுயிர்கள் எல்லாம் பார்த்து கையில எடுத்து முகந்து பார்த்து உணர்ந்து வந்திருக்காங்களோ அவங்க பேசட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சோம். அந்த அடிப்படையில் தான் ஐயா சிவசங்கர் அவர்களை கூப்பிட்டுருக்கோம். ஸோ அதனால நாம என்ன சொல்றோம்னு சொன்னா, நாம் எதுவும் மந்திரம் செய்யல, சூ மந்திரத்தாலி போட்டு நிலத்தை எல்லாத்தையும் அப்படியே பசுமையாக்கல. இந்த யூரியா போட்ட போதெல்லாம் அப்படிதான் நம்ம விவசாயிகள் பார்த்தாங்க. யூரியா போட்ட உடனே திடீர்னு பார்த்தா பச்சை பசேல்னு வந்தது. அதை பார்த்த உடனே விவசாயிகள் துள்ளி குதிச்சாங்க, ஆஹ் என் நிலம் வந்து பசுமையாயிடுச்சு, பச்சை பசேல்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதனுடைய நீண்ட கால போக்கு பார்க்கும் போது 50 ஆண்டுகளுக்கு பின்னால இன்றைக்கு நாம அனுபவித்துக் கொண்டிருக்கோம். அதனால இந்த விவசாயம் என்பது வெறுமனே நாளைக்கு உனக்கு என்ன விளைவிச்சு கொடுக்க போகுதுன்றது மட்டுமே இல்லை, நீண்ட காலத்துக்கும் இந்த நிலம் உனக்கானதா இருக்குமா, உயிர் கொண்டு இருக்கக்கூடிய நிலமா அது இருக்குமா, எல்லா உயிர்களுக்கான ஒரு உறைவிடமா அது இருக்குமா, தொடர்ந்து விவசாயம் செய்யக்கூடிய நிலமா அது இருக்குமா, அதுதான் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் அல்லது நிலைத்தகு. நண்பர்கள் ஒரே நிமிஷம், ஹலோ கூப்பிடுறாங்க. அதனால இப்ப நாம மேற்கொள்ள போகின்ற இந்த விவசாய முறை என்பது தலைமுறைக்கு தலைமுறைக்கு நம்ம நிலத்தை யாருமே அழிக்க முடியாத நுண்ணுயிர்களோடு ஒரு நல்ல உறவோடு நாம விவசாயத்தை உருவாக்க போகிற விஷயத்தை செய்யறோம். இப்ப நம்ம அப்படியா அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு வந்து விவசாயிகளுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. இப்ப உண்மையிலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த பசுமை புரட்சி செய்த போது யார் கொண்டு வந்து சேர்த்தாங்கன்னா அதிகாரிகள் சேர்த்தாங்க. அதிகாரிகள் சொன்னாங்க நாங்க சொன்ன பிரகாரம் செய்யணும். அப்போ வந்து விவசாயிகளுக்கு அப்பவும் ஏத்துக்க தயாரா இல்லை. அப்ப என்ன செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு தெரியாம ராத்திரி வந்து விதைகளை போட்டதும் உரங்களை போட்டதெல்லாம் நடந்தது. அதெல்லாம் பார்த்து ஆஹா நான் கூட இது என்ன நினைச்சேன், பார்த்தா நல்லா வருதுன்னு அவங்க வந்து சொன்னாங்க. நான் இது போட்டேன், யூரியா போட்டேன், என்பிகே போட்டேன், அதனாலதான் இது வந்து இவ்வளோ நல்லா வந்ததுன்னு சொல்லி. ஆனா இன்றைக்கு இயற்கை விவசாயம் என்பது முன்வைக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா விவசாயிகளே தான். விவசாயிகள் தன்னிச்சையாக தங்களுடைய நிலங்கள்ல இன்னைக்கு வந்து இயற்கை விவசாயத்தை மேற்கொள்கிறார்கள் என்பது மிக சந்தோஷமான விஷயம். அப்ப அந்த விவசாயிகளுக்கு பொறுத்தவரை தான் நிலத்துல நச்சு இல்லாத உணவு உற்பத்தி பண்ணி மக்களுக்கு கொடுக்கணும், நம்ம நிலமும் நல்லா இருக்கணும், நல்ல விளைச்சலும் உருவாக்கணும்னு சொல்லிட்டு உணர்ந்து விவசாயிகள் இன்னைக்கு இயற்கை விவசாயத்துக்கு வந்திருக்காங்க. அந்த விவசாயிகள் அனைவரையும் நாம் வரவேற்கின்றோம். அவளுக்கான ஒரே சந்தேகம் என்ன, இத எப்படி செய்யணும்னு யார் சொல்ல போறாங்க, எனக்கான சந்தேகங்களை யார் நிவர்த்தி செய்ய போறாங்க. நண்பர்களே, இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம், குறிப்பாக இந்த கொரோனா காலகட்டத்தில் ஏராளமான கருத்தரங்கள் நடந்து கொண்டே இருக்கு. நிறைய விவசாயிகள் வந்து தங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு இருக்கிறார்கள். பல அமைப்புகள் இன்னைக்கு உருவாகி இதுக்காக செய்திகள் பரிமாறிக்கிட்டே இருக்காங்க. உங்க எல்லோருக்கும் உதவுவதற்கு இங்க வேலூர் மாவட்டத்திலையும் அறிவு தோட்டம் ஒவ்வொரு மாதமும் 3வது ஞாயிற்றுக்கிழமை இயற்கை விவசாயிக்கான சந்திப்பு நடத்தி கொண்டிருந்தோம். அது இனிமேவும் தொடரும்.
இந்த எப்ப கூட்டம் நடத்தலாம்னு சொல்லிட்டு அரசாங்கம் அறிவிக்கிறாங்களோ அன்னைக்கு தேதியிலிருந்து ஒவ்வொரு மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமையும் அறிவு தோட்டம் நிச்சயமாக இயற்கை விவசாயிகளுக்கான கூட்டம் நடக்கும். மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்ல, அவங்களுக்கு எப்போ என்ன சந்தேகம் இருந்தாலும் கேட்பது மாதிரி வாட்ஸ்அப் குரூப் உருவாக்கி இருக்கிறோம். அதே போல நேரடியாகவும் கேட்டு அறிந்து கொள்ளலாம். நான் தான் செய்யறதுக்காகவே இதை குறிப்பிடல. இதே போலவே சிவா ஆர்கானிக் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கானிக் ஃபார்மிங் சொல்லிட்டு நண்பர் சிவசங்கரன் வந்திருக்காங்க, அவரு அதே மாதிரி ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்காங்க. அதுலயும் நம்ம இயற்கை விவசாய வல்லுநர்கள் எல்லாருமே அதுல இடம் பெற்றிருக்காங்க. எல்லாருக்குமே கேள்விகளுக்கு எல்லாருமே பதில் இருக்கிறாங்க. இது எதுக்காக குறிப்பிடறேன்னா, நீங்க தைரியமாக விவசாயம் செய்ய முன் வரலாம், இயற்கை விவசாயம் செய்ய முன் வரலாம். அதுக்கு வழிகாட்டுவதற்கு இன்னைக்கு ஏராளமான நண்பர்கள் இருக்காங்க. எல்லாருடைய செல் நம்பர் உட்பட உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கும், பயன்படுத்துங்க. அதனால அந்த நம்பிக்கையை முதல்ல கொடுக்கணும். இரண்டாவது வந்து, நீங்க வந்து ஒரு 4 ஏக்கரா வச்சிருக்கீங்க, 5 ஏக்கரா இல்ல 2 ஏக்கரா வச்சிருக்கீங்கன்னா கூட முதல்ல நீங்க எல்லா நிலத்தை கூட நீங்க இயற்கை விவசாயத்துக்கு கூட மாற்ற வேண்டாம். ஒரு 30 சென்ட் 40 சென்ட் கூட நீங்க பரிட்சாத்தமா ஒரு காய்கறிகளை போட்டு கூட இயற்கை விவசாயத்தை முழுக்க முழுக்க இயற்கை விவசாயத்தை செய்யுங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாற்றத்தை கண்கூடாக நேரடியாக பார்த்த பிறகு நீங்க மாற்றத்துக்கு வாங்க. அது கூட நாங்க குறிப்பிடுவோம். ஏன்னா சீயிங் இஸ் பிலீவிங் சொல்லுவாங்க. நேரடியாக பார்ப்பது என்பதுதான் எல்லாத்தோட நம்ம எல்லா எவ்வளவு லெக்சர் கொடுத்தாலும் தான் நிலத்துல தானே உற்பத்தி செய்ய வரும்போது தான் அதனுடைய பலன் என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். அந்த வகையில ஒரு 30 சென்ட் 40 சென்ட் கூட முதல்ல நீங்க காய்கறிக்கு அது மாதிரி போட்டு கூட நீங்க ஒரு முயற்சி செய்யலாம். இது எதுக்குன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துதான். அதுக்கு அடுத்து வந்து 50 வருஷமா என் நிலத்துல விஷத்தை ஏத்தியாச்சு, அதை நான் எவ்வளவு அவ்வளவு சீக்கிரமா நான் எப்படி அதை இறக்க முடியும், உயிர்களை நுண்ணுயிர்களை எப்படி வந்து நான் சேர்க்க முடியும், இதுதான் நம்ம முன்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால். நண்பர்களே, உங்க எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பாண்டிச்சேரியில பாண்டிச்சேரின்னு சொன்ன உடனே பலருக்கு வேற எதுனா ஞாபகம் வரலாம், ஆனா ஒரு விவசாயிக்கு பார்க்க வேண்டும் என்கின்ற இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா ஆரோவில். ஆரோவில் தயவு செய்து பாண்டிச்சேரி போகக்கூடிய நம்முடைய விவசாயிகள் பொறுத்தவரையில ஆரோவில் போய் பார்த்துட்டு வாங்க. அந்த ஆரோவில் பொறுத்தவரையில ஒரு காலத்துல வந்து ஒரு பேரன் லேண்டா இருந்தது, ஒரே ஒரு புல் பூண்டு கூட இல்லாம ஒரு கட்டாந்தரையா இருந்த அந்த நிலத்தை இன்னைக்கு வந்து பசும் சோலையை ஆக்கியிருக்காங்க. நீங்க எல்லோரும் போய் பார்த்து எப்படி விவசாயம் செய்து கொள்ள வேண்டும் செய்யணுன்றதுக்கான ஒரு அற்புதமான சோலையா மாத்திருக்காங்க. பல இடங்கள்ல இது நெல்லும் உற்பத்தி பண்றாங்க, பல வகையான பயிர்களையும் செய்யறாங்க. இன்னைக்கு வந்து ஒரு பெரிய பயிற்சி தளமா அது மாறி இருக்கு. எதுக்காக இது சொல்றேன்னு சொன்னா, அப்படி ஒரு கட்டாந்தரையா இருந்த நிலத்தை நான் அந்த அரோவில் பத்தி எனக்கு இன்ஸ்பயர் ஆன விஷயம் அதுதான், கட்டாந்தரையாக அதையே போட்டிருந்தாங்க. எப்படி கட்டாந்தரையா இருந்தது இன்னைக்கு எப்படி இருக்குன்னு ரெண்டுத்தையும் ஒப்புமை காட்டுந்தான். கட்டாந்தரையாக இருந்த ஒரே ஒரு சின்ன நுண்ணுயிர் கூட இல்லாத அந்த ஆரோவில் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய பசுமையான ஒரு இடமா மாறி இருக்கு. எல்லோரும் போய் பார்க்கற அளவுக்கு மாறி இருக்குன்னா அதுக்கு அவங்க கை கொண்ட வழிமுறைகள் தான். எந்த இடத்துலையும் நாம வந்து மாற்ற முடியுன்றதுக்கான ஒரு நம்பிக்கை தான் நம்ம சொல்லணும். அதே போலதான் நம்ம நிலம் வந்து அந்த அளவுக்கு போயிருக்குன்னு கூட நான் நினைக்கல. இன்னைக்கு தேதியில உயிரினங்கள் இழந்திருக்கும், அதை வந்து மறுபடியும் உயிர்ப்பிருக்கிறதுக்கான வேலைகள் என்னன்றத என்னென்ன வழிமுறைகள் செய்யணுன்றதுதான் நம்ம சிவசங்கரையா காத்துக்கிட்டு இருக்காரு. நம்ம நானே பேசினு இல்லாம சிவசங்க ஐயா அவரை பேச சொல்லுவோம், அவர் ஒரு அரை மணி நேரத்துல 3/4 மணி நேரம் கூட பேசணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய கேள்வி பதில் செஷனா வச்சுக்கலாம். நண்பர்களும் இணைந்து கொண்டே இருக்கிறாங்க, அவங்க எல்லாரையுமே நம்ம வரவேற்கிறோம். நண்பர் சிவசங்கரன் அவர்களை குறிப்பிடனா, ஒரு ஆத்மார்த்தமா ஒரு ஒரு தொழில் செய்யும் போதுதான் அதனுடைய வெற்றி நிச்சயமா கிடைக்கும். இன்னைக்கு நான் நெருங்கி பழகிய நண்பர்கள்ல மிக மிக அற்புதமான மனிதரா நான் நேசிக்கிறது வந்து சிவசங்கரன் அவர்கள். ஏன்னா இன்னைக்கு வந்து இயற்கை விவசாயத்துல அவ்வளவு முழுக்க முழுக்க ஈடுபாடுடன்
இன்னைக்கு செய்துட்டு இருக்காரு. அவரு வந்து அடிப்படையில ஒரு பள்ளி ஆசிரியரா இருந்தாரு. பள்ளி ஆசிரியராக இருக்கும் போதே மாணவர்களுடன் வெறும் ஆசிரியர் மாணவர் என்ற உறவை வச்சிருக்காம அவர்களுக்கான ஒரு நண்பனாக பழகியிருக்காங்க. இன்னைக்கு நான் அவர் ஆசிரியராக வேலை செய்யும் போது நான் அவரை சிந்திக்கல, ஆனா அவர் எப்படி இருந்தாருன்றதுக்கான சான்றுகளை அவர் உருவாக்கின மாணவர்களை சந்திக்கும் போது அவர்கள் அப்படியே உருகி உருகிறாங்க. அப்படிலாம் தான் சொல்லலாம், அந்த வார்த்தை தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு அவர் வந்து மாணவர்களோடு பழகியிருக்காங்க. அது அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, மனிதத்தை நேசிக்கிறது, அந்த மனித நேயம்தான் உறவுகளை வளர்க்கறது. அவர் எங்கேயோ இருந்த சிவசங்கரன் எனக்கு வந்து சேர்த்தது வந்து அவர் இந்த மனிதர்களை நேசிக்கிறார், இந்த இயற்கையை நேசிக்கிறார். நானும் அந்த வட்டத்துக்குள்ள இருக்கேன், ரெண்டு வட்டமும் இன்டர்செக்ஷன்ல வந்து இந்த இயற்கை விவசாயம் வந்து நின்றுது. ஸோ அதனால ஒரு அற்புதமான மனிதர். நானும் வந்து ஒரு 5 ஏக்கரால இயற்கை விவசாயம் செய்து கொண்டிருக்கிறேன். பல அனுபவங்களை இன்னைக்கு வந்து சிவா ஆர்கானிக் ஃபார்ம் அப்படின்ற பேர்ல ஒரு வாட்ஸ்அப் குரூப், இந்த வாட்ஸ்அப் குரூப் இன்னைக்கு என்னெல்லாம் செய்துட்டு இருக்குதுன்னு நமக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு விவசாய வாட்ஸ்அப் குரூப்ல பொறுத்தவரை ஏராளமான தகவல்கள் வந்து அப்படியே கொட்டிட்டு இருக்கு. ஆனா என்னன்னா, எது நமக்கு தேவையானதுன்ற தேர்ந்தெடுக்கிற திறனை நம்ம விவசாயிகள் கொடுக்கணுமோன்னு கூட தோணுது. நிறைய விஷயங்கள் வருது, அதுல எது நமக்கு வேணுன்றது. அதுல குறிப்பா சிவசங்கரன் அவர்கள் பொறுத்தவரை தேர்ந்த உன்னதமான இயற்கை விவசாயிகளை முன்னோடிகளை தன்னுடைய வாட்ஸ்அப் குரூப்ல பயன்படுத்தி மிக நேர்த்தியாக அந்த வாட்ஸ்அப் குரூப்பை நடத்திக்கிட்டு இருக்காரு. நாம அவரு பயன்படுத்துறாருன்னு சொல்ல நம்ம குரூப்லயும் வந்து நம்ம கருத்தரங்களையும் மேட்டுப்பாளையத்திலிருந்து ஐயா வந்து கலந்துருக்காங்க, அதெல்லாம் பல பேர் கலந்துருக்காங்க. அவரு வந்து வந்திருக்கிறதுன்றது நமக்கு நல்ல விஷயம். பிராக்டிக்கலா ஒரு அரை மணி நேரத்துல நம்ம நான் இன்னைக்குதான் வந்திருக்கேன், இவ்வளவு நாள் நான் வந்து ரசாயன உரம் போட்டு விவசாயம் பண்ணேன். நீங்க எல்லாம் சொல்றதுல கேட்கும் போது எனக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு, நான் செய்ய போறேன் சார், நான் என் நிலத்துல என்ன செய்யணும், அதான் அவர் முன்னால வைக்கிற கேள்வி. அதை கிளியர் பண்ணிட்டாங்கன்னா மத்த கேள்விகள் வரும்போது அதுல அதான் ஜீரோல இருந்து ஆரம்பிக்கிறோம். பல பேர் வந்து அனுபவத்தோடு கூட வந்திருக்கலாம், பல சந்தேகங்கள் இருக்கும், அதெல்லாம நமக்கு வாய்ப்பு கொடுப்போம். ஆனா நம்ம எங்கிருந்து ஆரம்பிக்கிறேன்னா, இன்றைக்குதான் ரசாயன உரம் போட்டு செய்த விவசாயி வந்து உங்க முன்னால நிக்கிறாரு, உங்களை கேட்கிறாரு, நான் வந்து என் நிலத்துல என்ன செய்யணும், என் நிலம் வந்து இப்படி ஆயிட்டு இருக்கு, இதை உயிர்ப்பிக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்னு உங்களை கேட்கிறாரு, நீங்க தயவு செய்து வழிகாட்டு. ஐயா சிவசங்கர் அவர்களை பேசுமாறு அன்போடு கேட்டு. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு செகண்டு, இந்த நிகழ்வுல பங்கேற்பாளர்கள் வந்து தங்களுடைய வீடியோ வந்து அடிக்கடி முன்ன கொண்டு வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் வருது, அதனால சிறப்பாளர்களுடைய வீடியோ நம்ம பார்க்கணும். நீங்க உங்க வீடியோவெல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைங்க, தயவு செஞ்சு மியூட் பண்ணுங்க, ஏன்னா இப்ப அதனால சிறப்பாளருடைய முகம் நம்மளுக்கு தெரியாம போது அவங்க பேசுறது டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. உங்களுடைய வீடியோ பிளஸ் வந்து ஆடியோ ரெண்டுத்தையும் மியூட் பண்ணுங்க. நீங்க கேள்வி கேட்கும் போது அதை நீங்க வந்து ஆன் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு உங்க வீடியோ ஆடியோவை மியூட் பண்ணுங்க, ஸோ தட் அந்த சிறப்பாளர்களுடைய சிறப்பு பேச்சை நம்ம கேட்கணும், ஏன்னா அது முக்கியத்துவம் வாய்ந்தது, அவங்களுடைய வச்சுதான் இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு நடக்குது, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. சார் சிவசங்கரன் சார், நீங்க பேசலாம் சார். அனைவருக்கும் வணக்கம், நான் சிவசங்கரன், குடியேற்றம் இருந்து பேசுறேங்க. முதல்ல இந்த இயற்கை விவசாயம் நான் ஈடுபடுவதற்குண்டான காரணமாக அமைந்தது, என்னுடைய விவசாய குருநாதர் மேட்டுப்பாளையம் நவநீத கிருஷ்ணன் அவர்கள் கொடுத்த பயிற்சியும், அதே நேரத்தில் ஐயா நம்மாழ்வார் ஐயா அவர்களுடைய பயிற்சியும், வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகில் கொத்தூர் என்ற கிராமத்தில் ரமணன் அண்ணனுடைய பண்ணையில் 2009 நடைபெற்றதுங்க. அதுதான் எனக்கு முதல் அடிப்படை. உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் அப்படின்னு சொன்னார் பாரதி. உழவே தலை என்றார் திருவள்ளுவர். இந்த நிலையில இன்றைக்கு இயற்கை விவசாயம் முதல்ல விவசாயிக்கு நம்ம என்னென்ன கருத்துக்களை சொல்லலாம் என்ற கண்ணோட்டத்துல இது அணுகிறோம். ரெண்டு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கு. ஒண்ணு வந்து நஞ்சில்லா மண், இரண்டாவதா நுண்ணுயிர்களுடைய பெருக்கம்.
இதை ரெண்டுத்துக்கு நாம் என்ன செய்யணும், இது தலைப்பு. இந்த வாய்ப்பை எனக்கு நல்கிய அறிவியல் பலகை நிர்வாகிகளுக்கும் அறிவு தோட்டத்தை சேர்ந்த என்னுடைய வழிகாட்டியாக விளங்குகின்ற செந்தமிழ் செல்வன் சார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய முயற்சிக்கும் பின்பற்றுதலுக்கும் போற்றுதலுக்கும் உரிய என்னுடைய பெற்றோர்களை நினைத்து இந்த நேரத்தில் நான் பேச விடுகின்றேன். எனது தந்தை பட்டு டி ரங்கநாதன் விவசாய சங்க நிகழ்ச்சிகளில் பங்கேற்றவர், மாநில அளவில் செயலாளராக இருந்தாருங்க, அது முதல் உந்துதல். இரண்டதாக ஏற்கனவே சொன்ன மாதிரி பயிற்சி. மூன்றாவதாக இப்பொழுது வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பித்த பிறகு சிவா ஆர்கானிக் குழுவின் மூலமாக எனது வழிகாட்டியாக இருக்கின்ற திரு ராச வேணுகோபால் ஐயா அவர்கள், அவர் பாண்டிச்சேரி நம்மாழ்வார் இயக்க வேளாண்மை சங்க தலைவர் மற்றும் நெல் ஜெயராமன் பலபயர் சாகுபடி சங்க தலைவர், அப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த குழு ஆரம்பித்த பிறகு மிகப்பெரிய கருத்து பரிமாற்றங்கள் ஏற்பட்டுச்சுங்க. குறிப்பா நாங்கள் ஒரு உயர்மட்ட குழுன்னு வச்சிருக்கோம், அதுல எங்க பகுதியை சேர்ந்த சதீஷ்குமார், கௌதமன் சார், சென்னையை சேர்ந்த ஜெயக்குமார் சார், வேதாரண்யம் சேர்ந்த வீரராகவன் சார், அதே போல சுரேஷ் தானிப்பாடி சுரேஷ், நவநீத கிருஷ்ணன் அண்ணன் அவர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த விவசாய கருத்துக்களை நாங்கள் பகிர ஆரம்பிக்கும் பொழுது பல புதிய புதிய கருத்துக்கள் எங்கள் முன் வைக்கப்பட்டது. இந்த நிலையில ஒரு இன்றைக்கு நிலைமை என்ன, மண் மலடாக போயிடுச்சு, அதாவது மண் தன்னுடைய வளத்தை இழந்து விட்டு இருக்கு. இதுக்கு என்ன காரணம் ஐயாவே சொன்னாரு, செந்தமிழ் செல்வன் சார் சொன்னாருங்க, அதுல நிலம் வந்து இன்னைக்கு நஞ்சு நஞ்சாக மாறி இருக்கு. இதை நான் எப்படி பாக்குறேங்கன்னா ரெண்டு விதமா பிரிச்சு பாக்குறேங்க. ஒண்ணு வந்து பசுமை புரட்சிக்கு முன்னாக உள்ள நிலை, பசுமை புரட்சிக்கு பின்பு இருக்கின்ற நிலை, இன்றைய சூழ்நிலை. இந்த மூன்று கருத்துக்களாக பார்க்கும்போது பசுமை புரட்சிக்கு முன்ன எப்படி இருந்தது, நிலத்துல கரிம சத்து ஆர்கானிக் கார்பன் அளவு அதிகமா இருந்துச்சுங்க, அதனால மண் வளம் அதிகமா இருந்தது, நன்மை தருகின்ற பூச்சிகளும் அதிகமா இருந்தது, நுண்ணுயிர் பெருக்கம் அடைந்திருந்தது, மைக்ரோப்ஸுடைய லெவல், இதனால விவசாயம் தற்சார்புடன் இருந்தது. இது வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லைங்க. நான் சிறிய வயதில் இருக்கும்போது அது அத்தகைய பள்ளி படிப்பு வருகின்ற காலத்துல 75-76 அந்த காலகட்டங்கள்ல பார்க்கும்போது 65 ஆரம்பித்த இந்த பசுமை புரட்சியுடைய விளைவு 75-76 அதிகபட்சமா அது தொடர்ந்து மண்ணில் கீடுகின்ற ரசாயன உரங்களும் பூச்சிக்கொல்லி மருந்துகளும் மண் மலடாது. அது மட்டும் இல்லைங்க, புதிய புதிய நோய்கள் வர காரணமா இருந்து ரசாயன உரங்கள் அதிகரித்த காரணத்தால் மண் வளம் குறைவு, நன்மை தரும் நுண்ணுயிர்கள் குறைந்திருக்கு, புதிய புதிய கருத்துக்களை நாம் உள்வாங்கிக் கொண்டு ஒரு புதிய விவசாயியாக ஒருவர், நான் செயற்கை அல்லது ரசாயன விவசாயத்திலிருந்து மாறி இயற்கை விவசாயத்துக்கு போறேங்க, நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு கேட்கும்போது, இன்றைய சூழல்ல மண் வளத்தை மீட்டெடுத்தல் மட்டுமே தலையாய கடமை. அப்போ
நிலத்தில் உள்ள நஞ்சை நீக்கணும்னா அதுக்கு முதல் பணி என்ன செய்யணும்? ஆக இயற்கை விவசாயத்தை பின்பற்றணும். இயற்கை பின்பற்றும் போது மாற்றங்கள் கரிமசத்தை அறிவித்து கரிம பொருளாக மாற்றத்துக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு இந்த இயற்கை வழிகள் நிறைய முறைகள் இருக்கு. வேளாண்மை அதே போல எனக்கு வழிகாட்டியாக இருப்பவர் ஐயா நவநீத கிருஷ்ணன் அவர்கள், மேட்டுப்பாளையம். ஆக இந்த வழிமுறைகளை நாம் எப்படியெல்லாம் பின்பற்றலாம் அப்படின்னு பார்க்கும்போது சத்துக்கள் இருக்கு, இரண்டாம் நிலை சத்துக்கள் இருக்கு, நுண்ணூட்ட சத்துக்கள் இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம எப்படி நிலத்துக்கு கொண்டு போகணும், இது வழிமுறைகள் என்ன விதமான இடுபொருள்களை கொடுத்தால் அந்த நிலம் தான் இழந்த மண்டலத்தை மீண்டும் பெறும், அப்படி அதுல அங்கக கரிமத்தினுடைய அளவு எப்படி அதிகரிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது முதல் வேலையாக ஒரு புதிய இயற்கை விவசாயத்தை பின்பற்றக்கூடியவர் முதல்ல செய்ய வேண்டிய வேலை பல பயிர் சாகுபடி, அதாவது கொண்டு வர முடியும். அது அனைவருக்கும் தெரிந்திருக்கு, இருந்தாலும் ஞாபகப்படுத்துறேங்க. அதுல பசுந்தழை உரங்கள், அதே போல தானிய வகைகள், பயிர் வகைகள், எண்ணெய் வித்துப்ப எண்ணெய் வித்துக்கள், இது அனைத்தையும் நாம் ஒன்றாக இணைத்து ஒரு 25-30 கிலோவுக்கு நாம் விதைத்து 45 நாட்கள் அல்லது 50 நாட்கள்ல பூக்கள் எடுக்க துவங்கும். அது பூ எடுக்க பருவத்துல நிலத்தில் நஞ்சு நீக்கம் படிப்படியாக குறையும். ஒரு சில கேட்டாங்க, ஐயா நான் வந்து உடனடியா நான் அந்த இயற்கை விவசாயத்துக்கு வந்தா நான் இழப்புகளை சந்திக்க வேண்டுமா இருக்குமே அப்படின்னு. உங்களுடைய இடத்துல நேரத்துல ஒரு பகுதியை முதல்ல மாத்துங்க. சிவசங்கர் வாய்ஸ் கேட்கலையே? சிவசங்கரன் வாய்ஸ் சரியா கேட்கல? ஹலோ, கொஞ்சம் கிட்ட வந்து பேசுங்க சார், கொஞ்சம் ப்ளீஸ். இப்ப கேக்குது. அந்த இது கிட்ட வைங்க, அந்த மைக்ரோ போன் இருக்குல்ல அத வந்து வாய்ஸ் கிட்ட வாய்ஸ் கிட்ட வைங்க, அவ்வளவுதான். இப்ப கேக்குதுங்களா சார்? ஹலோ, சரிங்க சார். ஆக பல பயிர் சாகுபடி செய்யும் பொழுது மண் வளம் மீட்டு எடுக்கப்படுது. நாம் உற்பத்தி செய்த பொருட்களை நாம் அதை உண்ணும் பொழுது ஏற்படுகின்ற மனநிறைவு மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுப்போம், இதுதான் மைய நோக்கம். நாம் விளைவிக்கின்ற பொருள் எனக்கு மட்டுமல்ல என் சுற்றத்தாருக்கும் அருகில் இருக்கிற நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் போய் சேரணும். மனிதமே அனைத்தை விட உயர்ந்தது. அப்ப மனித நேயத்துடன் இந்த விவசாயத்தை செய்வது தான் இயற்கை விவசாயம். ஆக நுட்பங்கள் தெரியாததுனால்தான் நாம் இயற்கை விவசாயத்துல வந்து இழப்பு ஏற்படலாம் தவிர நுட்பங்களை தெரிந்து கொள்ளணும். இப்ப இங்க எங்க சிவ ஆர்கானிக் குழு மூலியமாக தினமும் வந்து பல விதமான கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்படுது. நிறைய சில சயின்டிஸ்ட்கள்லாம் இருக்காங்க, அதே போல அறிவியலாளர்கள் இருக்காங்க, அடிப்படையில் அனுபவசாலிகளாக இருக்கின்ற நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருமே வந்து புதிய புதிய கருத்துக்களை சொல்றாங்க. புதிய நுட்பங்களை தெரிந்தால் மட்டுமே இயற்கை விவசாயத்தில் நாம் ஜெயிக்க முடியும். ஆக முதல் அடி பல பயிர் சாகுபடி. இரண்டாவது கருத்தாக இலை தழைகளை உபயோகப்படுத்தி மண் வளத்தை அதிகரிப்பது. இலை உரங்கள் நம்ம பகுதியில் உள்ள தழைகள் எருக்கு, துத்தி, ஆடாதொடை, கிளாரிசிடியா, இது போன்ற
தழைகளை மண்ணுக்கு இடும்போது சமீபத்தில் குடியேற்றத்தில் நம்ம குழுவில் இருக்கின்ற கருத்தாளர் தம்பி சதீஷ்குமார் அவர்கள் நிலம் முழுதும் அவர் நிலத்தில் உள்ள மரங்களை இருந்து தழைகளை வெட்டி நிலம் முழுதும் பரப்பி நேத்து அதை வந்து டிராக்டர் வச்சு உழுது விட்டாருங்க நல்லா உழந்த பிறகு. அப்போ மண்ணுக்கு கொடுக்கின்ற மக்குங்க அந்த யூமஸ்ன்னு சொல்லுங்கல்ல அந்த மக்கு எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு மண் வளம் ஏற்படும். அப்ப இலை உரங்களாக நம்ம நிறைய செய்ய கொடுக்கணும். அடுத்ததா மூன்றாவது நிலையில ஆக முதல்ல அலப்பயிர் சாகுபடி செய்யணும்னு சொன்னோம். இரண்டாவது செலவில்லாம நம்ம பகுதியில் இருக்கின்ற இலைத்தழைகளை மண்ணுக்கு கொடுக்கணும். மூன்றாவதாக தொழு உரம் பசுள் சாணம் ஆட்டுனுடைய எரு கோழி பண்ணையிலிருந்து கிடைக்கின்ற எரு சர்க்கரை ஆலைகளிலிருந்து கிடைக்கின்ற கழிவு இது போன்ற உரங்களை பயன்படுத்தலாம். இந்த தொழு உரத்தின் மூலியமாக மண் வளம் பெறுங்க. இதில் இன்றைய காலகட்டத்தில் தொழு உரம் மட்டும் போதாது, அதை ஊட்டமேற்றிய தொழு உரமாக மாற்றணும். அதில் நிறைய நம்ம பொருட்களை கொடுக்கணும். உயிர் உரங்களாக சொல்லக்கூடிய அசோஸ்பைரலும் பாஸ்போ பாக்டீரியா ரைபோசியம் போன்ற பொருட்களையும் மக்குடன் சேர்க்கும் பொழுது நுண்ணுயிர் பெருக்கம் ஏற்படுது. மண்ணுக்கும் நல்லது, நுண்ணுயிர்களுக்கும் நல்லது, நாம் உண்ணக்கூடிய பொருட்களுக்கும் நல்லது. ஆக மூன்றாவது நிலையில் நாம் தொழு உரத்தை பயன்படுத்தக்கூடிய நிலையில் மாற்றங்களை கொண்டு வரணும். மட்டுக்கவியா மக்கு தயார் பண்ணலாம். நான் வந்து உயிராற்றல் வேளாண்மையுடைய மக்கு தயாரிக்கிறேங்க. ரொம்ப சிறப்பா இருக்குங்க. ஒரு ஒரு அண்ணன் கூட அளவுக்கு தரக்கூடிய ஒரு தொழு உரத்தை உயிராற்றல் வேளாண்மையுடைய மக்கு உரமாக மாற்றும் பொழுது ஒரு சின்ன தக்காளி அளவுக்கு பயன்படுத்துறேங்க. செழுமையா இருக்கு. ஆக மூன்று விதத்துல நாம் வந்து இந்த கரிமசத்தை வந்து அதிகரிப்பதற்காக முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம். பல பயிர் சாகுபடி செய்யலாம், இலை உரங்களை தரலாம், தொழு உரம் மற்றும் ஊட்டமேற்றிய தொழு உரங்களை பயன்படுத்தலாம். அந்த அடிப்படையில் இந்த ஊட்டமேற்றிய தொழு உரம் பயிர்களின் வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமாக கருதப்படுது. நம் பண்ணையில் கிடைக்கின்ற கழிவுகள் அப்புறம் வந்து உலர்ந்த தழைகள் இலைகள் குப்பை கூலங்கள் நகர கழிவுகள்லேருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள் காய்கறிகள் அழுகிய பழங்கள் இதெல்லாம் கூட வந்து இன்னைக்கு நம்ம ஊட்டமேற்றிய தொழு உரத்தில் இணைத்து செய்ய முடியும். அதே போல கிளாரி செடியான ஒரு செடி இருக்குங்க, நிறைய தழை சத்து இருக்கக்கூடியது, அந்த பகுதிக்கு நல்ல குளிர்ச்சியும் தரக்கூடியது, போத்துக்களாக வெட்டி வச்சாவே திரும்ப வரக்கூடியதுங்க. இது மாதிரி நம்ம பண்ணையில நம்ம கிட்ட என்னென்ன பொருள் கிடைக்குதோ அதை வந்து ஊட்டமேற்றிய தொழு உரமா மாற்றும்போது அது மிக சிறந்த உரமாக மாற்றப்படுது. அப்ப மண் வளம் பெறுது. ஆக எனக்கு வந்து நிறைய செலவு பண்ணி என்னால பலதானியங்களை விதைக்க முடியலைங்க அப்படின்றவங்களுக்கு இது ஒரு மாற்றாக அமையும். பலதானிய விதைப்புக்கு பதிலா தழை உரங்களா இருக்கிற சணப்பு தக்க பூண்டை விதைச்சு கூட நெல் பயிருக்கு அடிப்படையான உரமாக மாத்திட்டு இருக்காங்க. நம்மால் என்ன முடியுதோ தற்சார்பா நம்ம கிட்ட என்ன கிடைக்குதோ அந்த பொருளை வச்சு ஆரம்பிப்போம். இதுக்கு முதல் அதிக செலவாயிடும். இன்னொரு கருத்து இருக்கு, நான் நாட்டு மாடு இருந்தாதான் இயற்கை விவசாயம் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு சிலர் என்றாங்க. நம்ம பக்கத்துல எங்கன்னா இருக்கும் அவங்க கிட்ட இருந்து இடுப்பொருள்களை வாங்கிக்கலாம், சாணம் கோமியம் போன்றவற்றை வாங்கி பயன்படுத்தலாம். கொஞ்ச நாள் நம்ம ஓரளவு வசதி வந்த பிறகு ஒரு நாட்டு மாடை பிடிச்சு நம்ம செய்ய முடியும். ஆக இந்த பலதானிய விதைப்போ அல்லது தழை சத்துக்களை தரக்கூடிய சணப்பு தக்கப்பூண்டு போன்ற பொருட்களை நம்ம விதைக்கிறதோ அடுத்ததா தழைகளை வெட்டி நிலத்துக்கு கொடுக்கறதோ தொழு உரங்களை நம்ம நிலத்துக்கு கொடுக்கும் பொழுது மண் தானாக வளம் பெறுது. இந்த மண் வளத்தை காப்பது தான் இன்றைய அடிப்படை வேலையாக இருக்கு. ஒரு உன்னதமான தேடல் நம்ம கிட்ட இருக்கும் பொழுது புது புது வழிகள் தெரியும். தேடுதல் நிற்கும் போது நாம் ஒரு ஜடமான பொருளுக்கு இணையாயிடுறோம். எனவே தேடுதல் இருக்கணும். அப்போ ஊட்டமேற்றிய தொழு உரம் வரும்போது தழை சத்து மணி சத்து சுண்ணாம்பு சத்து எல்லாமே கிடைக்குதுங்க. இதுல உயிராற்றல் வேளாண்மையில நீங்க தொழு உரம் தயாரிக்கும் போது மக்கு தயாரிக்கும் போது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற சக்தியை கூட நாம ஊட்டமேற்றிய தொழு உரத்துல கொண்டு போக முடியும். ஆக ஒரு நான்கே நான்கு இடுபொருளை வச்சு விவசாயம் செய்ய முடியுமான்னா செய்ய முடியுங்க. எளிமையானது. நான் இப்பதான் வந்திருக்கேன் இயற்கை விவசாயத்துக்கு. ரொம்ப எளிமையான முறை.
நம்மாழ்வரையா சொன்னக்கூடிய அமிர்த கரைசல் ஒன்றே ஒன்று இடுபொருள் மாஞ்சிச்சு தானம் கோமியம் வெள்ளம் மூன்றும் கலந்து ஒரு நாள் வச்சிருந்து நாம் நிலத்துக்கு நீர் வழியாக தரை வழியாக கொடுக்கும்போது மிக சிறந்த மாற்றங்களை பார்க்க முடியும். அப்படியே மண் மலர்ச்சி அடைப்பு அடைவதற்குண்டான முதல் அடிப்படையாக அமையும். ஆக நம் இடுபொருட்களில் வந்து எளிமையா எது செய்ய முடியுமோ அதை செஞ்சுட்டு வரலாம். அடுத்த ஒரு கருத்தா இந்த மண்ணுக்கு தர வேண்டிய பொருளா நான் யோசிக்கக்கூடியது மூடாக்கு. நிறைய சொல்லியிருப்பாங்க, அது பச்சை இலைகளை கொண்டு மூடாக்கு போடலாம், உலர்ந்த இலைகளை கொண்டு மூடாக்கு போடலாம், உயிர் மூடாக்காக சில தானியங்களை விதைச்சு கொள்ளு பச்சைப்பயிறு தட்டை போன்றவற்றெல்லாம் விதைச்சு ஒரு மூடாக்க அமைக்கலாம். கல் மூடாக்கு இருக்கு. ஆக இந்த நான்கு வழிமுறைகளை பின்பற்றினால் நாம் நிலத்துக்கு நல்ல ஒரு வெற்றி நீக்கி நல்ல ஒரு அதுக்கு உணவுப் பொருளை நாம நம்மால வழங்க முடியும் அப்படின்னு காப்பதுதான் அடிப்படை நோக்கம். இந்த திரும்ப நான் சுருக்கமா சொல்லும் போது புதிய விவசாயி அமிர்த கரைசல் செய்யலாம். தேடுதல் இருக்குங்க எனக்கு அப்படின்னு சொல்லும் போது நீங்க ஜீவாமிர்தம் தயார் பண்ணலாம், அதுலயே கனஜீவாமிர்தம் தயார் பண்ணலாம், பீஜாமிர்தம் தயார் பண்ண முடியும். இன்னும் கொஞ்சம் தேடுதல் இருக்கு போதல, இன்னும் கொஞ்சம் அதிகமா விளைச்சல் கிடைக்கணும் அப்படின்னா நீங்க உயிராற்றல் இப்போ 20-30% கூடுது விளைச்சல் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க உயிராற்றல் வரலாம். உயிராற்றல் வேளாண்மையில இடுபொருட்கள் ரொம்ப முக்கியமானது. ஒண்ணு வந்து கொம்பு சாண உரம், அதாவது இரண்டு பசுமாட்டுடைய பசுமாட்டுடைய சாணத்தை நாம கொம்புசான உரம் ஒரு ஏக்கருக்கு ஏக்கர் அளவுக்கு 5 கிராம் போதுங்க. அடுத்த அதுல இன்னொரு முயற்சி என்ன பாத்தீங்கன்னா அடிப்படையில எல்லாருமே செய்யக்கூடிய விஷயம் தான் ஒரு குட்டியில மாட்டு தானம் ஒரு 65 கிலோ மாட்டு தானம், 300 கிராம் கல்தூள், 300 கிராம் முட்டை உள்ளாக்கப்பட்டது. இடுபொருட்களாக இருக்கின்ற பொருட்களை வாங்கி உயிராற்றல் வேளாண்மை இடுபொருட்கள் அது மேடுபாளையம் நவநாதகிருஷ்ணன் கிடைக்குது, சார் சொன்ன மாதிரி ஆரோவில் இருக்கு, அதே போல ஊட்டி மலையாக கிடைக்குது. இந்த பொருட்களை வாங்கி நாம பயன்படுத்தும் போது எளிமையா ஒரு 100 பெரிய சக்தி உள்ள ஒரு தொழு உரத்தை நம்மளால உருவாக்க முடியும். ஆக ஒரு ஏக்கருக்கு 250 கிராம் இந்த மூலிகை சாண உரம் அப்படின்றதையும் 50 கிராம் கொம்பு சாண உரத்தையும் இணைத்து நம்ம மண்ணுக்கு கொடுக்குறோம். நாளைக்கு ஏறு உரம் போறோம்னா இன்று மாலை ரெண்டத்தையும் ஒரு 3/4 மணி நேரம் பழச்சுற்றாகவும் எடுத்துற்றாகவும் சுற்றி நல்ல குழி வந்த பிறகு நல்ல சுழற்சி நிறைய ஏற்படுத்தி ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் சுழற்சி மண்ணுக்கு தெளிக்கும் போது அது ஏற்கனவே நம்ம உயிராற்றல் வேளாண்மையுடைய கருத்தாளர் அண்ணன் அவர்கள் விளக்கி இருக்கிறாங்க. அதனால இது கொஞ்சம் ஷார்ட்டாவே சொல்றேங்க. கொடுக்கும்போது மண் வளம் பெறும். இதுவரைக்கும் இழந்த ஒரு மண் வளத்தை இந்த 2 இடுபொருள் அதிகரிக்கக்கூடிய நிலையில கொண்டு வரும். மூன்றாவதா ஆண் சிலிக்கான்னு சொல்லக்கூடிய கொம்பு சிலிக்கா உரம், இறந்த பசுமாட்டுடைய கொம்புல ஒரு வகையான கிறிஸ்டல் கிடைக்குதுங்க, கிறிஸ்டலை தூள் பண்ணி கொம்புக்குள்ள அடைச்சி வச்சு பூமிக்குள்ள ஒரு 6 மாதம் 3 பருவங்கள் இருக்கிற மாதிரி அதை பூமிக்குள்ள வைத்திருந்து அதை எடுத்து பயன்படுத்தணும்னாக்கா அது மேலும் மண்ணுக்கும் காற்றுக்கும் நஞ்சில்லாத ஒரு நிலையை கொண்டு வருது. அதுல ஒரு ஏக்கருக்கு 2 கிராம் போதுங்க. அதை வழியாக நம்ம நிலத்துல அடிச்சாவே போதும், நல்ல வளமான ஒரு பயிரை நீங்க பார்க்க முடியும். ஆக நம்முடைய தேடுதலை பொறுத்து
விவசாயி அவர் பலதானியை விதைக்கின்றார். அடுத்த முயற்சியாக நம்மளால முடியுமே நினைச்சு அமிர்த கருத்து செய்யறாருங்க. இன்னும் கொஞ்சம் அடுத்த கட்டத்துல வரும்போது ஜீவாமிரதம் போன்ற பொருட்களை பயன்படுத்துறாருங்க. அடுத்த கட்ட நிலையில அவர் வந்து உயிராற்றல் வேளாண்மை பயன்படுத்துறாருங்க. அதுக்கு அடுத்த நிலையும் இருக்கு ஆன்மீக வேளாண்மைன்னு சொல்லிட்டு நம்ம செடிகளோட உறவாடக்கூடிய நிலையில நம்ம பேசுகின்ற பேச்சு பாடுகின்ற பாடல் பாராட்டக்கூடிய அந்த நிலை இது எல்லாமே பயிர்களும் உணரும் அப்படின்றது செஞ்சாங்க சொல்லிட்டு அறிவியலை ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்து இது. அதுக்கடுத்து ஆன்மீக வேளாண்மை செய்யணும். இது வரைக்கும் நம்ம சுருக்கமாக மண்வளத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். ஏதாவது தேவைப்படும் போது நம்ம கருத்து பேசலாம். அடுத்த கருத்தாக நுண்ணுயிர் பொருட்களை எப்படி மண்ணுக்கு கொண்டு வருது. இது மண்ணில வந்து கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள் ஒரு குடி நிலத்தினுடைய மண்ணுல 1000 கோடி நுண்ணுயிர்கள் இருக்கு. நன்மை செய்யும் நுண்ணுயிர்களா இருக்கலாம், தீமை செய்யக்கூடிய இருக்கலாம். ஆக பாக்டீரியாக்கள் இருக்கு, பூஞ்சாணங்கள் இருக்கு, வைரஸ்கள் இருக்கு, நோர் பொருட்கள் இருக்கு, சிறிய ஆக்டினோமைசஸ் இருக்கு. இது எல்லாமே மண்ணில் இருக்கிற உள்ள சத்துக்களை பயிர் எடுத்துக் கொள்ளக்கூடிய அளவுல இதை மாற்றி தரக்கூடிய பணி நுண்ணுயிர்கள் இல்லைன்னா என்ன ஆகுங்க, பயிர் வளர்ச்சி தடைபடும், சரியான விளைச்சல் கிடைக்காது. அப்போ நுண்ணுயிர்கள் வளர்ச்சிக்கு என்ன அடுத்த கருத்துக்கு வரும். ஒரு புதிய விவசாயம்னா தகவல் சொல்லியிருக்கீங்க, ஒரு இயற்கை விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு புதிய நண்பர் என்ன செய்யலாம், என்ன விதமான கீழ் பொருட்களை பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரைசல்கள் அடிப்படையில அமிர்த கரைசல் சமீபத்துல வந்துருச்சு கம்போசல் பயன்பாடு வந்து அதிகரிச்சிருக்கு. ஆனால் அது மட்டுமே போடாது, அது மட்டுமே அனைத்து விதமான சத்துக்களும் கொடுக்கக்கூடிய நிலையில அது கிடையாதுங்க. இது மாதிரி கடைசல்களை கொடுக்கிறது இருப்பது மண்ணை திரும்பது நுண்ணுயிர்களுக்கு உணவாக கிடைத்து அது பெருக்கமடைகிறது. இதுக்காக தான் நம்ம கடைசல்களை பயன்படுத்துறோம். கட்சி கருத்தமா இருந்தாலும் சரி, அமது கருத்தா இருந்தாலும் சரி, சிவாமிரமா இருந்தாலும் சரி, நுண்ணுயிர்களுக்கு நுண்ணுயிருடைய வளர்ச்சிக்கு அதுக்கு உணவாக என்ன தரலாம் அப்படின்னு பார்க்கும்போது அது நல்ல மாதிரி அனாரமா இருக்கு, நாட்டுக்கட்டையா இருக்கு, அது இனிப்பு சுவை நுண்ணுயிர்களை கொடுக்கும். நுண்ணுயிர்களை வளர்த்து பூமி தரும்போது நுண்ணுயிர்களும் இருக்கும். இது ஒரு வகைங்க. இல்லைங்க என்னால இது மாதிரி கரெக்டெல்லாம் செஞ்சுட்டு இருக்க முடியாது, நான் ஒரு வேலையில் இருக்கேன், விவசாயி அல்லது ஞாயிற்றுக்கிழமை விவசாயத்தை பார்ப்பேன். அது மாதிரி ஆளுங்க உயிர் உறுப்பினர்கள் அரசாங்கத்தின் சார்பாகவும் கிடைக்குது, தனியார் நிறுவனங்கள் மூலமாவும் தலை சொல்லும்போது செய்யலாம். தைவசியம் கொஞ்சம் உங்களுடைய இது பெரும்பாலும் நீங்க வச்சிருக்க அந்த ஹெட்போன்னால வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி தான். கம்ப்யூட்டர் பக்கத்துலயோ இல்ல, ஒரே நிமிஷம் நீங்க உங்க இது மூட் பண்ணுங்களேன், அதுதானன்றத கண்டுபிடிச்சிடலாம். உங்க மைக்க மூட் பண்ணுங்க. சரிங்க சார். ஒரு இறைச்சல் வருது, அதுதானன்றத கண்டுபிடிக்கலாம். ஒரு மூட் பண்ண இப்ப கிளியரா தான் இருக்கு. அப்போ உங்க மைக்கு தான் அது. அவர் சொன்ன மாதிரி பக்கத்துல ஏதாவது எலக்ட்ரானிக் டிவைஸ் இல்லாம பாத்துங்க, கம்ப்யூட்டரோ இன்னொரு மொபைலோ
அது மாதிரி எதுவுமே இல்லாம பாத்துங்க. நீங்க மொபைல்ல செய்யறீங்களா கம்ப்யூட்டர்ல செய்யறீங்களா சார்? இப்ப கிளியர் பண்ணுங்க, அன்மூட் பண்ணுங்க. உங்களது சார் மொபைல் தான் பேசுறேன் சார். ஹலோ ஹலோ. கொஞ்சம் தூரத்துல கொண்டு வாங்க அந்த மைக்ரோஃபோன், கொஞ்சம் தூரத்துல கொண்டு வாங்க சார். சார் இப்பதான் இந்த சவுண்ட் வருது சார் அந்த மைக்ரோஃபோன். ஆ ஓகே, இப்ப கேக்குது. உயிர் உரங்கள் சொல்ல வேண்டியது சரிங்க சார். அடுத்தா மனுஷத்துக்காக பாஸ்போ காட்டியா சாம்பல் சந்துக்காக பொட்டாஸ் மொபிலைசேஷன் போன்ற உயிர் உரங்களையே நம்மளால பயன்படுத்த முடியும். ஆக கரைசல்களை தயார் பண்ண முடியாத ஒருத்தர் இது மாதிரி வாங்கி கூட நம்ம பயன்படுத்தும் போது நுண்ணுயிர்களுக்கு நுண்ணுயிர்கள் பெருக்கத்துக்கு தேவையானது அமையும். ஆக தற்சார்பு இடுப்பொருட்களை பயன்படுத்த முடிந்தவர்கள் தற்சார்பு இடுப்பொருட்களை பயன்படுத்திக்கலாம். இல்லைன்னா நம்ம இது மாதிரி அரசாங்கத்தின் மூலியமா கிடைக்கின்ற பொருள் கடைகள்ல தனியார் கடைகளிலோ அல்லது அரசு சார்பான கடைகளிலோ வாங்கி நம்ம பயன்படுத்த முடியும். எனவே முதலில் இயற்கை விவசாயத்துக்கு ஒரு நண்பர்கள் எளிதான வழியாக தேர்ந்தெடுத்து கொண்டு அவர்களால் என்ன முடியுதோ ரொம்ப தயக்கத்துடன் நான் அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு தள்ளி போடாம முதலடி எடுத்து வைக்கும்போது அனைத்து நமக்கு கிடைக்கும். நுண்ணுயிர் பெருக்கத்துக்கு வழி ஏற்படுத்துவதற்கு உண்டான வழிமுறைகளை நாம் பின்பற்றுவோம். நிறைய கரைசல்களை தயார் பண்ண முடியும். மீன் அமிலம் ரொம்ப எளிமையான ஒரு ஒரு கரைசலுங்க. மீன் கழிவு 5 கிலோ எடுத்துன்னா அதுல 5 கிலோ அளவுக்கு நீங்க மீனோட சேர்ந்து வெள்ளத்தையும் போடலாம், சமப்பங்கும் போடலாம். அதிகமாகவும் நம்ம வந்து நுண்ணுயிர் பெருக்க வேண்டும் போது அதிக ரேஷியோவிலையும் நம்ம போட முடியும். பழக்கரைசல் தயார் பண்ணிக்கலாம், இலை கரைசல்கள் தயார் பண்ணலாம், புண்ணாக்கு கரைசல் தயார் பண்ணலாம், மண்புழு உரம் நாமே தயாரிச்சுக்கலாம். இது மாதிரி நுண்ணுயிர்களுக்கு பெருக்கத்துக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் ஒவ்வொன்றாக நம்ம செய்து வரும்பொழுது இயற்கை விவசாயம் செழிக்கும். இயற்கை விவசாயத்துடைய மூலமா வரக்கூடிய நஞ்சில்லாத உணவுப் பொருட்கள் மனித உடல் நலத்திற்கும் அது மேலும் வழிவகுக்கும். உடல் நலமும் நல்லா இருக்கும், மண் வளமும் நல்லா இருக்கும், பொருட்கள் கிடைக்கின்ற பொருட்களும் நமக்கு திருப்தியாக இருக்கும். எனவே மேலும் மேலும் ஒவ்வொரு அடியாக எடுத்து வந்து அந்த இயற்கை விவசாயத்தை போற்றுவோம். இந்த இயற்கை விவசாயத்தின் மூலமா வரக்கூடிய மகிமை என்னன்னா மனிதனுக்கு உடல் நலத்தை கொடுக்கும், நமக்கு ஒரு மனநிறைவை தரும். இந்த மனநிறைவுக்காக நாம் இயற்கை விவசாயத்தை செய்வோம். அடுத்த கட்டங்களில பூச்சி நோய் கட்டுப்பாட்டுக்காக பூச்சி மருந்துகளை வாங்கி பயன்படுத்துவதை குறைத்து நாம் இந்த திருச்சி கரைச்சல் இருக்கு, ஐந்தலை கரைச்சல் இருக்கு. எங்கள் குழுவில் உள்ள மூத்த கருத்தாளர் திரு வேணுகோபால் ஐயா அவர்கள் வசம்பு பெருங்காய கரைசல சொல்லியிருக்காரு. பெரும்பான்மையான நோய்களுக்கு அது தீர்வாகவும் வைரஸுக்கு தீர்வாகவும் அமைஞ்சிருக்கு. அதே போல அண்ணன் நவநீதகிருஷ்ணன் அவர்களும் நிறைய கரைசல்கள் வழிமுறையில என்ன மாற்றம் கொண்டு வர முடியும், சமீப காலத்துல அவர் செய்த மாற்றங்கள் அதெல்லாம் குழுவுல பகிர்ந்திருக்காங்க. அதாவது ஒரு கரைசலோடு பஞ்சகவியம் இருக்கு, ஜீவாமிர்தம் இருக்குன்னா ஜீவாமிர்த கரைசலோடு சேர்த்து நம்ம உயிராற்றல் வேளாண்மையுடைய இடுபொருட்களை கலந்து வைக்கணும்னா 5 அல்லது 6 மாத காலத்துக்கு அதை நம்ம வச்சுக்க முடியும். தொடர் வேலையாக இருக்காது. ஒருவேளை நம்ம கலைக்கு விடுகின்ற தினமும் கலக்கக்கூடிய முறையிலும் இருக்கலாம், அல்லது கலக்கு விடாம அப்படியே பாதுகாப்பாக வைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஆக நம்மால் என்ன முடியுதோ அதெல்லாம் செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகள் சரியில் தகவலாக நீண்ட கால அடிப்படையில செய்து வச்சு இந்த கரைசல்களை பயன்படுத்தவும் முடியும். உடனடியாக தேவை போது அமத கரைசல் ஜீவாமிரதம் போன்றவற்றை பயன்படுத்த முடியும். பொன்னாக்கு கரைசல் உடனடியாக பயன்படுத்தலாம்.
முடியாது என்பது யாரிடமும் இல்லை, மனசுக்கிட்டதான் இருக்கு. என்னால் முடியும்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு வழி தானாக தோன்றும். ஒருவேளை நமக்கு வழி தோணணும் போது சிஷிய தயாராக இருக்கும் போது குரு தோன்றுவார்னு சொல்லுவாங்க. நமக்கு யாரோ ஒருத்தர் வழி காட்டுறதுக்கு ஊடகங்கள் பெருகிருக்கு. இன்றைக்கு நாம் ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்வதற்குண்டான வாய்ப்புகள் அதிகரிச்சிருக்கு. இது போல கோ டு மீட் போன்ற அமைப்புகள் மூலியமாக இன்னைக்கு பேச முடியுது, பல்வேறு மாவட்டங்கள் இருந்து கேட்க முடியுது. இந்த ஊடகங்களை சரியான முறையில பயன்படுத்தணும். வாட்ஸ்அப் குழுவில் எங்களுடைய குழு பார்க்கும் போது அதே போல அறிவு தோட்டத்துடைய அறிவு தோட்ட குழு இன்னைக்கு விரிவடைஞ்சி ஒரு 3-4 பிரிவாக வளர்ந்துருக்கு. அதே போல எங்க குழுவில் திண்டுக்கல் சார்ந்த அரசு அதிகாரி நிறைய ஒரு 8,900 பேருக்கு மேல கிட்டத்தட்ட 10,000 பேர்களுக்கு வழிகாட்டியாக ஒரு டெலகிராம் ஆப்பை வச்சுட்டு செஞ்சிட்டு இருக்காருங்க. கிருஷ்ணராஜ் ஐயா அவர்கள் அவரும் நம்ம குழுவில் வந்து சேர்ந்து செயல்படுறாருங்க. எத்தனையோ குருமார்கள் நமக்கு தோன்றாங்க. தயாராகணும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுப்பதற்கு இன்றைக்கு ஊடகங்கள் நிறைய நமக்கு சப்போர்ட் பண்ணுது. கேட்கறது தான் நம்ம வேலை. சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு தெரிந்த விஷயங்கள் இன்னொரு நண்பருக்கு தெரியாம இருக்கும், அவருக்கு தெரியாத இருக்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னொரு பரிமாறிக்குவோம். கட்டது கைமண் அளவுன்னு சொல்றாங்க, அல்லாதது உலக அளவு. பரிமாற்றம், கருத்து பரிமாற்றமே நம்மை மேம்படுத்தும், இயற்கை விவசாயத்தை மேம்படுத்தும். ஐயா சொன்ன மாதிரி, செந்தமிழ் செல்வன் ஐயா சொன்ன மாதிரி, அவருடைய நிலத்துல காலாம்பட்டு என்ற இடத்துல ஒவ்வொரு மாதமும் விவசாயிகள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்துறாரு. அவர் பார்த்துட்டு வந்து அடுத்த 2வது மாதமே நான் ஒரு விவசாயிகள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்தேன். 4 விவசாயிகள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்த முடிஞ்சது. அதுக்குள்ள இந்த போதாத நேரம் COVID-19 வந்து நமக்கு லட்சியம் தடை பண்ணிருக்கு. மீண்டும் எழுவோம், மீண்டும் எழுச்சி பெறுவோம். இந்த இயற்கை விவசாயத்தை சார்ந்த தகவல்களை மக்களுக்கு எல்லோரும் வடக்கையரை பிடிக்கின்ற மக்களை போல எல்லா வாட்ஸ்அப் குழுக்களும் எல்லா நண்பர்களும் ஒரு குழுவில் உள்ள நண்பர்கள் அந்த குழுவிலேயே ஒரு பகுதியில் இருக்கின்ற நண்பர்கள் மீண்டும் மீண்டும் சந்தித்து கருத்து பரிமாற்றத்தை செய்வோம். கருத்து பரிமாற்றமே இன்றைக்கு நம்மை வளர்க்கும் என்ற அளவில் இதை நிறுத்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி அடுத்த பகுதியாக கேள்விவதில் நிகழ்வாக மாற்றிருக்காருங்க. சந்தேகங்களை கேள்வி கேட்கலாம். அதுல கருத்தாளர்களாக இருப்பவர்கள் நான் மட்டுமல்ல, செந்தமிழ் செல்வன் சார் இருக்காரு, எங்களுடைய குழுவில் சார்ந்த நண்பர்கள் இருக்காங்க. அவர்களும் இந்த கருத்து பரிமாற்றத்துக்கு வரலாம். ஒரு கேள்விக்கு பலவிதமான பதில் கிடைப்பதற்கும் வாய்ப்பு கிடைக்கும். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி சார். செந்தமிழ் செல்வன் சார் வர வர. எஸ் எஸ் சிவசங்கர் சார் வந்து விவாதத்துக்காக தான் நிறுத்திருக்காரு. இன்னும் பகிர வேண்டியது நிறைய இருக்கு. கேள்விகள் மூலம் அவர்களை நம்ம இன்னும் புது விஷயங்களை நம்ம கத்துக்கலாம். இங்க பங்கேற்பாளர்களும் பலரும் பல அனுபவங்களோடு வந்திருப்பாங்க. அதனால கேள்விகளை கேளுங்க. இதுல எப்படி ஆண்ட்ரைஸ் பண்றதுன்னு தெரியல. பாஸ்கர் ஏதாவது ஐடியா இருக்கா? கேள்வி கேட்கணும்ன்றவங்க எப்படி இல்ல கண்ட்ரோல் இல்லையா? ஆண்ட்ரைஸ் பண்ணாங்கன்னா நாம அலோ பண்ணலாம். சரி, இனியோ பங்கேற்பாளர்கள் யாரோ கேள்விகள் கேட்கலாம். ஹேண்ட் ரைஸ் இல்ல சார், அவங்க அன்மியூட் பண்ணிட்டு அவங்க கேட்க வேண்டியிருந்தோம். யார் பேசுறீங்கன்னு சொல்லிட்டு. ஆமா, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. மீதி பேர் எல்லாம் சார் சிவசங்கர் சார், நீங்க கொஞ்சம் மியூட் பண்ணுங்க. பதில் சொல்லும் போது அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். சிவசங்கர் சார், நீங்க கொஞ்சம் மியூட் பண்ணுங்க. அவங்க பேசட்டும், பதில் சொல்லும் போது அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஓகே, யார் கேள்வி? ஓகே சார், அப்படியே இல்ல மறுபடியும் நீங்க மூட் பண்ணுங்க. சிவசன் சார், உங்களுக்கு வந்து நிறைய வாய்ப்பு வருது, முதல்ல மூட் பண்ணிடுங்க. கேள்வி கேட்கறவங்க கேட்கட்டும், அப்புறம் பதில் சொல்லும் போது அன்மூட் பண்ணிட்டு பேசுங்க. சரிங்க சார், புரிஞ்சுது சார். ஓகே, யார் கேள்வி? கேள்வி கேட்கறது யாரு?
சார் வணக்கம் சார், நான் மதுரையில இருந்து சரவணகுமார். ஆ ஓகே, கேளுங்க சரவணன், அன்மோட் பண்ணிட்டு பேசுங்க. சார் இப்ப ஐயா சொன்ன மாதிரி கண்டிப்பா சார், சிவசங்கரன் சார் ஐயா சொன்னாங்க, இந்த வசம் நான் பேசிட்டு இருக்கேன் சார், உங்களுக்கு கேட்கும் கொஞ்சம் இருக்கும். கேக்குது கேக்குது, பேசு. சிவசங்கரன் சார் மிக தெளிவா பல விஷயங்கள், சிவசங்கரன் சார் மிக தெளிவா பல விஷயங்களை சொன்னாங்க. நாங்க வந்து இயற்கை விவசாய இதுல வந்து ஆர்வமா இருக்கிறவங்க புதிதா இந்த விவசாய இதுல இயற்கை விவசாயம் செய்யறதுக்கு நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஐயா சொன்ன மாதிரி ஒரு 25 சென்ட்ல மட்டும்தான் ஆரம்பத்துல பண்ற மாதிரி ஒரு ஐடியா பண்ணிருக்கோம். ஐயா சொன்ன மாதிரி இந்த இலை தலைகள் எல்லாம் போட்டு அதுகள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஐயா கடைசி ஒண்ணு சொன்னாரு, இந்த நோய் மேலாண்மையில வசம்பு அது கூட இன்னொன்னு ஒண்ணு சேர்க்கணும்னு சொன்னாங்க, அது என்னன்னு சரியா கேட்கல, அது ஒரு சந்தேகம் இருக்கு. அதோட இன்னொரு ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த உயிர் ஊட்டங்கள் அப்படின்னு சொல்லி ஒண்ணு சொல்றாங்க, உயிர் உரங்கள் அப்படின்னு சொல்லி, அதோட சேர்ந்து இந்த இயற்கை பூச்சி வரட்டிய பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் சொல்றாங்க, அது உண்மையா? அப்படி பயன்படுத்தா, அதாவது உயிர் உரங்கள் வந்து பூச்சி வரட்டிகளை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, அது கொஞ்சம் தெளிவான விளக்கம் நடத்துங்க. நன்றி. வணக்கம் சரவணகுமார் சார், அதாவது வசம்பும் பால் பெருங்காயமும் சொன்னங்க. ஹலோ, வசம்பு பயன்படுத்தணுங்க. வசம்பு 50 கிராம் எடுத்தீங்கன்னாக்க பால் பெருங்காயம் 30 கிராம் நினைச்சு பயன்படுத்தும் போது பலவிதமான நோய் தாக்குதல் இருந்து நாம தப்பிச்சுக்க முடியும். இது ஒரு தகவல். ரெண்டாவது, நீங்க என்ன கேட்டீங்க, நுண்ணுயிர்களோட சேர்த்து நான் வந்து இலைக்கரைசல்களை பயன்படுத்தலாமா? அதாவதுங்க, நீங்க நுண்ணுயிர்கள் ஒரு நாள் அது கொடுக்குறீங்கன்னா ஒரு 2 நாள் கழித்து நீங்க இலைக்கரைசல்கள் கொடுக்கலாம். எது முதல்ல தேவைன்றது நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். இப்போ பூச்சி தாக்குதல் இருக்கு, நான் இலைவழி தெளிப்பு செய்ய போறேன்னா அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நுண்ணுயிர் உரங்கள் நீங்க தரலாம். ரெண்டையும் இணைச்சு செய்யாதீங்க. நன்றி. அதாவது ரெண்டுத்தையும் பயன்படுத்தலாம், ஒரே நேரத்துல பயன்படுத்தலாம் சொன்னீங்க. ஆமாங்க. ஐயா அந்த இதை வந்து என்னென்ன பயிர்களுக்கு பயன்படுத்தலாம், அதாவது காய்கறிகளுக்கு பயன்படுத்தலாமா, அல்லது சில நேரங்கள்ல எங்க இந்த குதிரவாளி அந்த மாதிரி சில இது போடும்போது அதுல பருத்தி அதுலயும் சில பூச்சிகள் வருது, அதுக்கு இதை பயன்படுத்தலாமா? வசம்பு பால் ரெண்டையும் பயன்படுத்தலாமா? ஏதாச்சும் கட்டுப்பாடு இருக்கா இந்த செடி? அதாவதுங்க எல்லாத்துக்குமே ஒன்னே ஒண்ணு தீர்வுன்றது எதுலையும் கிடையாதுங்க சார். அதுல கொஞ்சம் மாற்றம் நமக்கு வந்து வசம்பு பெருங்காயம் கரைசல்னும் போது கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல பயன்பாடு அமையும். அந்த வண்டுகள் இருக்கு, பூச்சிகள் இருக்குன்னா ஒவ்வொன்றத்துக்கு தனித்தனியா இருக்கு, நமக்கு அதுக்கேற்பதான் செயல்பட முடியும். எல்லாத்துக்கும் சர்வரோக நிவாரணம்னு ஒண்ணு எதுவுமே கிடையாதுங்க. நமக்கு எப்படி வந்து உடல் அமைப்புல நமக்கு நோய் வரும்போது பல விதமான பொருட்களை பயன்படுத்துறோமோ அது மாதிரி உயிரோடு உள்ள அந்த விவசாய பயிர்களுக்கும் நம்ம வந்து அது அந்த சூழலுக்கு ஏற்ப அதுல தாக்குதலுக்கு ஏற்ப நம்ம மாத்தி மாத்தி தான் பயன்படுத்தி ஆகணும் ஐயா. நன்றிங்கய்யா, நன்றி, ரொம்ப நன்றிங்கய்யா, நல்ல தகவல், நல்லதுங்க. ஓகே, அடுத்த கேள்வி, வேற நபர்கள் கேட்கலாம், அன்மூட் பண்ணிட்டு பேசுங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம்மா, சொல்லுங்க. அண்ணா வணக்கம், கவிதா பேசுறேன். மஞ்சள் இருக்கு விலைக்கு, அதுல கொஞ்சம் மட்டும் பாத்தீங்கன்னா வெள்ளை பூஞ்சான மாதிரி மஞ்சள் மேலே அப்படியே படிஞ்சிருக்கு. சரியா கேட்க மாட்டேங்குமா, வாய்ஸ் கேட்கல.
சிவசங்கர் சார் நீங்க அவங்க பேசும்போது நீங்க கொஞ்சம் மியூட் பண்ணுங்களேன். சிவசங்கர் சார் அவங்க பேசும்போது உங்க மைக்கு மியூட் பண்ணுங்க. மஞ்சள் இருப்பு வச்சிருந்தவங்க விதைக்காக இருப்பு வச்சிருந்தோம். அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இடத்துல மட்டும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோவுக்கு பூஞ்சானம் மஞ்சள் இருப்பு மஞ்சள் இருப்பு இருந்தவங்க விதைக்காக அது கொஞ்சம் வந்து வெள்ளை பூஞ்சானம் மாதிரி படைஞ்சிருக்குங்க. அது போக்குறதுக்கு என்ன பண்றதுங்க? இது முளைக்குமா? தட்டணம் முளைக்குமா? பூஞ்சானத்தை போ சிவசங்கரன் சார், அவங்க கேள்வியை புரிஞ்சிக்க முடிஞ்சது. அதாவது மஞ்சள் இருப்பு வச்சிருந்தாங்க, அதுல வந்து பூஞ்சகாலம் பூத்துடுச்சு, அதை போக்க வைக்க முடியுமா? அத விளை அது விளையுமா அந்த மஞ்சள்னு கேக்குறாங்க. விதை நேர்த்தி நல்ல முறையில செஞ்சு பார்த்தோம்னா கொஞ்சம் குறைவா இருக்கலாம் தவிர வருங்க. ஆனா அந்த பூஞ்சான வளர்ச்சி எந்த அளவுக்கு படிஞ்சிருக்கிறது தெரியல. முழுமையாவே அந்த அழுகலா வந்திருக்கா அந்த மஞ்சள் கிழங்கு, அல்லது ஒரு பகுதி மட்டும் அது அழுகி இருக்கா? விதை நேர்த்தி வந்து நல்லா செய்யும் போது மாற்றங்கள் நிறைய இருக்குங்க. அழுகல் சுத்தமா இல்லைங்க. மஞ்சள் நல்லா கெட்டியா தான் இருக்கு. ஆனா ஒரு வெள்ளையா படர்ந்திருக்கு மஞ்சள் பூராவும் வெள்ளையா, ஒரு மைனியூட் லேயர் அப்படின்னு திக்காதான் இருக்கு, கெட்டித்தன்மை இருக்கு, அழுகல் இல்லை. இளம்பையில எடுத்து வச்சு இப்ப நீங்க முளைப்பு திறன் எப்படி இருக்குன்னு செக் பண்ணீங்கம்மா? இளம்பி பாருங்க, பூஞ்சானம் போதான்னு சொல்லிட்டு கொஞ்சம் விதை நேர்த்தி பண்ணி கொஞ்சமா நட்டு பாருங்க எப்படி வருது. அதுக்கப்புறம் நீங்க முழுமையா நடலாம், தெரிஞ்சுக்க முடியும். சரிங்க. வேற கேள்வி இல்ல? சாட்ல கூட நீங்க எழுதலாம். சார் வணக்கம். ஹலோ சார். வணக்கம். ரங்கநாதன் சார், கும்பகோணம். சார் சொல்லுங்க சார். பஞ்சகவ்யா ப்ரிப்பரேஷன்ல ஒரு சின்ன சந்தேகம். இதுல வந்து பஞ்சகவ்யால எல்லாரும் வந்து நெய் யூஸ் பண்ண சொல்லுவாங்க. லேட்டஸ்டா ஒரு பதிவுல வந்து நெய்க்கு பதில் விளக்கெண்ணெய், ஆமணக்கெண்ணெய் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. இது ஏற்புடையதா? ஐயா வணக்கம். நெய்யினுடைய வேலை என்னன்னா ஒட்டும் திரவம். இலை மேல தெளிக்கும் போது அது ஒட்டும் திரவமா தான் செயல்படுது. அதே நம்ம வரையா சொல்லும் போது கடலை பண்ணாக்க போட்டு தயார் பண்ணலாம்னு சொன்னாருங்க. இன்னும் அதை மேம்படுத்தப்பட்டு எங்க சிவார்கோணைக்குழுவில் கருத்தாளராக இருக்கிற திரு ராசவேணுகோபால் ஐயா பாண்டிச்சேரி அவர்கள் இன்னும் மேம்படுத்துறதுல நிறைய இடுபொருட்களை கொடுத்து மேம்படுத்தப்பட்ட பஞ்சகவியமாக மாற்றிருக்காருங்க. அவங்களுக்கு விளக்கெண்ணை பயன்படுத்தி எனக்கு தெரியலைங்க. அந்த கடலை புண்ணாக்கு வந்து நம்மளவர் ஐயா சொல்லியிருக்காரு. இதுல வந்து கண்டிப்பா இதெல்லாம் போட்டு மேம்படுத்தப்பட்டதும் மாறி செய்யறாங்க. பரங்கி சக்கை, கண்டத்துப்புலி இதெல்லாம் நிறைய போட்டு இன்னும் மேலும் அதை சிறப்பு செஞ்சு எங்க குடும்பம் கருத்தாக அடுத்ததுங்க. நன்றி. கேள்வி இருக்கிறவங்க கேளுங்க. கேள்வி கேளுங்க. ஏன்னா பல பேருக்கு வந்து மாடு இல்லைன்னா எப்படி வந்து இயற்கை விவசாயம் செய்ய முடியும் அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. அதான் குறிப்பிட்டாங்க, மாட்டு சாணம் என்றது ஒரு ஊடகமா பயன்படுத்துறோம். அதில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் வந்து மற்ற பொருட்கள் அதோடு சேரும்போது
உயிர் பெருக்கம் அதிகமாகுது. அதுதான் அடிப்படை கான்செப்ட். நாம வந்து சாணம் கிடைக்கலைன்னாலும் பல ஊடகங்களை பயன்படுத்திட்டு நீங்க நிறைய உருவாக்கிட்டு இருக்காங்க. அவரே குறிப்பிட்டது போல பல நுண்ணுயிர்களை பயன்படுத்தி கூட பயோ ஃபெர்டிலைசர்ஸ் பயன்படுத்தி கூட நம்ம செய்ய முடியும். அதையும் நம்ம கொஞ்சம் கவனத்துல பண்ணணும். இப்போ குறிப்பா வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே வந்து வேஸ்ட் டீ கம்போசர் அப்படின்றத அறிமுகப்படுத்தி இருக்காங்க. குப்பையில் அதை பயன்படுத்தி குப்பையில் மீது நீங்க போட்டீங்கனாவே அதுல நுண்ணுயிர்கள் ஏராளமாக உற்பத்தி ஆகிறத நேரடியாக பார்க்க முடியுது. அதன் மூலம் நம்ம சொல்யூஷன் தயார் பண்ணி கூட நாம பயிர்களுக்கு பயன்படுத்த முடியும். இது ஏன் குறிப்பிடுறேன்னு சொன்னா, இந்த இயற்கை விவசாயம் வளர வளர பல புதிய கண்டுபிடிப்புகள் நடந்துகிட்டே இருக்கு. விவசாயிகள் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன போல கௌரவம் தெரிஞ்சவர் மட்டும் இல்லை, ஒரு விஞ்ஞானியா மாறுகின்ற அளவுக்கு அவர்கள் ஒரு புதிய புதிய விஷயங்களை அவங்களுடைய நிலங்களில் பயன்படுத்தி கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான அம்சம். அதே போல சொன்னதை செய்யற ஆளுங்களா இல்லாம நான் இப்படி மாத்தி செய்து பார்த்தேன், இதுவும் பயனாக இருந்தது அப்படின்றது உண்மையிலேயே வரவேற்கத்தக்க ஒரு மாற்றம். நீ சொன்னதை அப்படியே நான் செய்யணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா எனக்கு என்ன கிடைக்குதோ அதை பயன்படுத்து. அப்ப அந்த உள்ளூர் வளங்களை பயன்படுத்துறது தான் இந்த விவசாயத்தினுடைய இயற்கை விவசாயத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி. அது அந்த உரங்கள் தயார் பண்றதும் சரி, பூச்சி விரட்டிகள் பயன்படுத்துறதும் சரி, உள்ளூர் வளங்களை பயன்படுத்துறோம். உள்ளூர் வளங்கள்னா நம்ம தோட்டத்திலேயே இருக்கக்கூடிய தழைகள், தழைச்சத்து, இது எல்லாத்தையுமே பயன்படுத்த உள்ளூர் வளங்கள் நம்ம சொல்றோம். அப்ப அதை மிக முக்கியமா கவனத்தில் எடுக்கணும். விவசாயம் மிக மிகப்பெரிய அழுத்தம் கொடுக்கறது வந்து இடுபொருளுக்கான செலவினம் தான். அப்ப இந்த இயற்கை விவசாயத்துல பொறுத்தவரையில இடுபொருளுடைய செலவு இல்லாம செய்யறது எப்படின்றதுதான், அல்லது குறைச்சி செய்யறது எப்படின்றதுதான் நாம சொல்லிட்டு இருக்கக்கூடிய வழிமுறைகள். அதே மாதிரி இன்னொரு கேள்வி என்னன்னா, நீங்க ஒரு ஏக்கராக்கு சாத்தி போடலாம், ரெண்டு ஏக்கராக்கு போடலாம், நான் வந்து 50 ஏக்கரா வச்சிருக்கேன், 100 ஏக்கரா வச்சிருக்கேன், அதுக்கெல்லாம் இது பொருந்துமா அப்படின்ற கேள்வி பல பேருக்கு இருந்துக்குது. நீ எத்தனை ஏக்கரா வச்சிருந்தாலும் இதேதான் மெத்தட். நீ இந்த பூமிக்குள்ள இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களுடைய கணக்கு என்பது நம்ம தோட்டத்துல இருக்குது இல்ல, கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் வந்து இருக்கு. அதை பெருக்கம் செய்யும் போது அது எவ்வளவு ஏக்கர் நிலமா இருந்தாலும் அந்த நம்ம இயற்கை விவசாயத்தின் கீழே கொண்டு வர முடியும். கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு வேலூர் மாவட்டத்துல, திருவண்ணாமலை மாவட்டத்திலும் பாத்தீங்கன்னா பயிர் உட்பட 20 ஏக்கரா 30 ஏக்கராக வச்சிருக்கிறத நாங்க நேரடியா போய் பார்த்தோம். 100 ஏக்கரா 200 ஏக்கரா வச்சிருக்கணும், வேலூர் மாவட்டத்திலேயே கூட இருக்காங்க. அவங்க இல்லாம இப்ப நம் தந்தையோடு இணைவதற்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. ஏன் சொல்றேன்னு சொன்னா, நிறைய கேள்விகள் வருது, ஆனா அதுக்கான பதிலை நாம தொடர்ந்து தேட வேண்டி இருக்கு. அத அந்த சந்தேகங்களை நிவர்த்தி செய்ய வேண்டியதையும் நம்ம இயற்கை விவசாய ஆர்வலர்கள் வந்து நிச்சயமா தொடர்ந்து செய்துகிட்டே இருக்கணும். வேற கேள்விகள் இருந்தா சொல்லுங்க, கேள்வி வரலன்றதுக்காக நான் பேசுறேன். வேற கேள்விகள் இருக்கா? சிவசங்கர் சார், நீங்க ஏதாவது அடிஷனலா சொல்லணும்னால சொல்லுங்க சார். மறுபடியும் இன்னொரு கேள்வி, பஞ்சகவியா பத்திய இன்னொரு பதிவுல வந்து இந்த பஞ்சகவியா ஐயா கேக்குறீங்களா? கேக்குது கேளுங்க. கேக்குது ஓகே. இந்த பஞ்சகவியாவே தசகவியான்னு மாத்தி இந்த இயற்கையில இதெல்லாம் சொன்னீங்கல்ல, அது எல்லாத்தையும் கலந்து ஒன்னா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. நீங்க வந்து ஒரு 2 நாள் இடைவெளி விட்டு செஞ்சா நல்லது அப்படின்னு சொல்லி இருக்கீங்க. ரெண்டுமே சேர்ந்தே செய்யலாம் அப்படின்னும் ஒரு பதிவு இருக்கு. எது சரியான முறைன்னு கொஞ்சம் சொல்லுங்க. இதுல சிவசங்கர் சார் இருக்கீங்களா? சிவசங்கர் சார் அன்மூட் பண்ணிட்டு பேசுங்க நண்பரே. பொதுவான பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா,
இந்த இயற்கை விவசாயத்துல பல வழிமுறைகள் சொல்றாங்க. நாம செய்து பார்த்து எது சரியும் பாருங்க. இப்போ உரத்தையும் பூச்சிக்கொல்லியும் ரெண்டும் ஒரே நேரத்துல போடாதீங்கன்றதான் சொல்ற விஷயம், அவ்வளவுதானே. அதை நீங்க போட்டா என்ன ஆகுது, போடலன்னா என்ன ஆகுதுன்றது நாமளே கூட பரிச்சயமா செய்து பார்க்க முடியும். அதனால அது வந்து ஒரு பெரிய டிபேட்டா பார்க்க வேண்டியது. சிலருடைய அனுபவங்களை தான் நாம இங்க பகிர்ந்துக்கிட்டு இருக்கோம். அந்த அனுபவத்தை தாண்டி உங்களுக்கான புதிய அனுபவமா வருதுன்னா அது என்னன்றது கூட நம்ம ஷேர் பண்ணலாம், தப்பே கிடையாது. அதனால இந்த இயற்கை விவசாயம் பொறுத்தவரை நிச்சயமா புதுமைகளுக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்குது. செய்து பார்த்து அந்த அனுபவத்தை ஷேர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதை நம்ம செய்வோம். அதனால டைரக்ஷன் கரெக்டா 4+7ன்றதெல்லாம் கிடையாது. கிடையாதுன்னா அது பொதுவான வழிமுறை, ஆனா அதை பயன்படுத்தி நம்முடைய தோட்டத்துக்கு ஏத்த மாதிரி, நம்ம நிலத்துக்கு ஏத்த மாதிரி, நம்ம நிலத்தினுடைய வளத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம மாற்றி பயன்படுத்துவதுதான் நம்முடைய வெற்றியா நான் பார்க்கணும். இது எங்க தோட்டத்திலேயே நாங்க பார்த்தோம். இப்போ சொல்லுங்க ஐயா, பண்டிகையில தசகவியமும் பண்றாங்க, அதுவும் சேர்ந்து செய்யறாங்க ஐயா. அதுவும் நடந்துட்டு இருக்கு. ஹலோ ஹலோ பயன்படுத்தலாம் அது ஓகே. அவர் என்ன கேக்குறாருன்னா ரெண்டு நாள் கழிச்சு பயன்படுத்தணுமா இல்ல அதை இந்த நாள் கணக்கு பத்தி ஏதோ கேட்டாரு. அதுதான் சாம்பல் சத்துக்கள் அடங்கியதுதான் பஞ்சகவியா. அத வெளியே வந்து விலை கொடுத்து வாங்கணும்னு அவசியம் இல்லைங்க. சூடோமனஸ் வாங்கி பயன்படுத்தணும், அது கூடவே பஞ்சகவியமும் விடணும்னு அவசியம் இல்லைங்க. ஏதாவது ஒன்று பயன்படுத்தினாவே போதும், பஞ்சகவியாவே அனைத்து வளங்களையும் கொடுக்கும். வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா நண்பர்கள்? வேற ஏதாவது கேள்வி கேட்கணுமா? வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் தலைவர். வணக்கம் தலைவர். வணக்கம் சார். மகிழ்ச்சி மகிழ்ச்சி பங்கேற்றதுல பேசுங்க சார். நான் செந்தமிழ்ச்செல்வி பேசுறேன். வணக்கம் சார். புதுசா வரக்கூடிய உங்க கருத்து. நாட்டு பசுமாடு இல்லாத ஒரு இயற்கை விவசாயி வளபயிர் சாகுபடி செய்யவும் வசதி இல்லாத இயற்கை விவசாயி கட்டாயம் அவருடைய நிலத்தில் நுண்ணுயிர் பெருக்கம், அதே சமயத்தில் நுண்ணூட்டங்கள் ஆகவே அவர் கை கொள்ள வேண்டிய முக்கியமான தொழில்நுட்பம் என்ன? ஹலோ சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க கேக்குது. அதாவது நிலம் மட்டும்தான் இருக்குது. இது வரைக்கும் ரசாயன விவசாயம் செய்து வந்த ஒரு நபர், 60 வருஷமா ரசாயனம் பயன்படுத்திய ஒரு நபர், தன்னுடைய நிலத்தில் மாடு நாட்டு பாடு மாடும் கிடையாது, பல பயிர் சாகுபடி செய்யவும் விருப்பம் இல்லை, அதே சமயத்தில் இயற்கை விவசாயம் செய்யணும் என்ற ஒரு ஆசையும் ஆர்வமும் இருக்குது அவருக்கு. சாகுபடி செய்யக்கூடிய பொருள்களை கொண்டு எவ்வாறு நுண்ணுயிர் நுண்ணூட்டங்களை அதிகப்படுத்தி அவர்களுக்கு திருக திருக நுண்ணுயிர் நுண்ணூட்டங்களை அவருடைய நிலத்தினுடைய மண்ணில் அதிகப்படுத்த முடிய முடியும் என்பதை தெரிந்தால் சொல்லுங்கள். இப்ப இன்னைக்கு வந்து வேஸ்டி கம்போசர் வந்திருக்கிறது அந்த நோக்கத்துல தாங்களே. அதாவது வேஸ்டி கம்போசர் ஒரு ஒரு வாங்கினா 20,000 லிட்டர் வரைக்கும் நம்ம தொடர்ந்து அதை பயன்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு நிலை வந்திருக்கு.
சார் வேஸ்டி காம்போசர் வாங்குறதுக்கு காசு இல்ல, காசு இருந்தாலும் உடனடியா கிடைக்காது, உடனடியா கிடைக்காது. இல்ல இப்ப ஆகவே வேஸ்டி கம்போ ஐயா ஐயா வேஸ்டி கம்போசருடைய ஒரு பாட்டிலுடைய விலை அவர் சொல்ற 20,000 லிட்டர் தயார் பண்றதுக்கான பாட்டிலோட விலை 20 ரூபாய் தான் ஒண்ணு. இரண்டாவது வந்து இருக்க சொல்ல முடிச்சிட, இரண்டாவது வேஸ்டி கம்போசர் உற்பத்தி பண்றது இங்க எங்கேயும் செய்யலன்றது உண்மை, டெல்லியில தான் செய்யறாங்க, அங்க அந்த ஹரியானா அந்த பகுதியில தான் செய்யறாங்க. இன்னைக்கு வந்து இன்றைக்கு நீங்க புக் பண்ணீங்கன்னா ஒரு வாரத்துக்குள்ள அது கிடைச்சிருக்கு. பல பேர் வந்து இன்னைக்கு கீழே வந்து வாங்கி விற்பனை பண்றாங்க. வேலூர் மாவட்டம் உட்பட அதை வாங்கி நானே 20 பாட்டில் வாங்கி எடுத்துன்னு வந்து கொடுத்தேன், பயன்படுத்துறேன். உண்மை அது, அது இல்லாத போது என்ன செய்யணுன்றத யோசிக்கலாம். சார் இன்னொரு தகவல், ஹலோ ஐயா வந்து அவர் தான் எனக்கு வந்து வழிகாட்டிங்க, அவரே சொல்லிட்டீங்க. தலைவரே நீங்களே சொல்லுங்க, உங்க கருத்து சொல்லுங்க. தற்சார்பு அங்கக கரிசல் என்ன இடுப்பொருட்கள் சொல்லிடுங்க. நாட்டு பசுமாட்டினுடைய சாணம் ஒரு காலையில சொல்லுங்க. அவர்கிட்ட மாடு இல்ல, பலதானிய விதைப்புகள் இல்ல, இத கேளுங்க. அவருக்கு வேணும்னா மாட்டு எட்ட போய் அவர்கிட்ட தான் இல்லன்னா அந்த ஊர்ல இருக்குது, பக்கத்து தெருவுல இருக்குது. காலையில பிரம்ம முகூர்த்தத்துல ஒரு சாணி எடுத்து அதே மத்திலின் துணியில போட்டு அதனுடைய ஒரிஜினல் எசன்ஸ் ஹலோ சொல்லுங்க சார், கேக்குது கேக்குது, சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல இல்ல கிராஸ் டாக் வருது. எங்கேயோ கிடைக்கக்கூடிய ஒரு நில சாணி 2 கிலோவோ 2.5 கிலோவோ நான் இவருக்கு தேவைனாக்கா அன்னை நைட்டு அதிகாலையில் போய் ஒரு நில சாணி எடுத்து 2 கிலோ அளவுக்கு எடுத்து யார் சார் இது மசிலின் துணியில் போட்டு முறுக்கி எதுவும் இல்லாத வெறும் வடி நீர் மட்டும் ஒரு 50 மில்லி 100 மில்லி எடுத்து அதனுடன் 25 கிராம் நாட்டு சர்க்கரை இயற்கை வெள்ளம் ஏதாச்சும் ஒன்ன போட்டு கலந்து அதனை ஒரு சிறு குப்பியில் இட்டு 6 மாதம் வரை ஃப்ரீசர்ல வச்சிருந்து அத நம்ம இயற்கை விவசாயம் இந்த வேஸ்டி கம்போசர் பயன்படுத்துற மாதிரியே தேவைக்கேற்ப ஒரு 20 கிராம் 30 கிராம் எடுத்து நாம பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்தும் போது 200 லிட்டர் தண்ணிக்கு 5 கிலோ வெள்ளம் போட்டு தாய் திரவம் தயார் செய்ய வேண்டும். அவ்வாறு தாய் திரவம் தயார் செய்யும் போது அதிலிருந்து 2ம் நிலை 3ம் நிலை உருவாக்கி பயிர்களுக்கு பயன்படுத்தலாம். தன்னிட மாடு இருந்தால் தினம் தினம் தேவைக்கேற்ப அங்கேயே எடுத்து அங்கேயே தயார் பண்ணி பயிர்களுக்கு பயன்படுத்தலாம். இது எதுவுமே இல்லை என்றால் அவர் கட்டாயம் எப்படியும் மக்கிய எரு ஒரு 100 கிலோ இருந்தால் போதுமானது. அந்த 100 கிலோ மக்கிய எரிவில் நிழல் பாங்கான பகுதியில் பாரம்பரிய செஞ்சோளம் கருஞ்சோளம் வெள்ளைச்சோளம் தலைவிரிச்சான் சோளம் இந்த சோளங்கள்ல ஏதாச்சும் ஒரு கிலோ அல்லது மக்காச்சோளம் 1 கிலோ இவைகளில் ஏதாவது ஒன்றினை மேட்டு பாத்தியாக அமைத்து அதில் விதைப்பு செய்து வளர விட்டு குறைந்தபட்சம் 60 நாள் கழித்து அதனுடைய தண்டுகளை அப்புறப்படுத்தி விட்டு அடி வேறு அதுக்கு மேல குறைஞ்சபட்சம் 1.5 அடி அளவுக்கு எடுத்து அந்த அடி மண்ணையும் எடுத்து மொட்டு மொத்தமாக சேர்த்தால் அதில் இருப்பது வேம். அந்த வேம் என்ற நுண்ணுயிரை
அந்த நிலத்தில் மண்ணை இடும்போது அந்த மண்ணிலிருந்து தான் அந்த பயிர் கிளம்புது. அதனால அந்த மண்ணில் உள்ள இயற்கையிலே இருக்கக்கூடிய நுண்ணுயிரும் இந்த ஆகாயத்தில் சக்திகளை கிரகித்து பெறப்படுகின்ற வேம் அந்த சக்திகளை கொண்டு அந்த வேரிலும் அந்த தண்டினுடைய அடிப்பகுதியில் இருக்கின்ற அடி வேரிலும் இந்த வேம் தயாரிக்கப்பட்டு அங்கே நிலைநிறுத்தப்படுகிறது. அவைகளை மேலும் ஊட்டம் பெற செய்து அதை மண்ணில் நிலை பெற செய்தால் நுண்ணுயிர் பெருக்கம் அதிகமாக ஏற்பட வாய்ப்புண்டு. போதுமா சார் உங்களுக்கு? நன்றி தலைவர். அதாவது நீங்க கேட்ட கேள்விக்கு வந்து நீங்களே பதில் சொல்லிருக்கீங்க. பொதுவா எதுவும் இல்லாத மக்களுக்கு அப்படின்றது அருகில் உள்ள பகுதிகள் எடுத்துக்கலாம். நம்ம மட்டுமே இல்லாம நான் வந்து பண்ண முடியாது, ஆத்திரம் தேடணும். பக்கத்துல இருக்கிற பகுதிகள்ல நீங்க சொன்ன மாதிரி அவங்க நினைச்சிருக்கான ஒரு இடத்துல ஒரு 20-30 சதுரடி, ஒரு 50 சதுரடியில கூட மேக்சிமம் 200 சதுரடியில கூட இதை தயார் பண்ணி அவங்க 2 ஏக்கருக்கு பயன்படுத்தலாம். அதான் ஊட்டமேற்றிய தொழுத்தினுடைய அடிப்படையா அதுதானுங்களே. அது வேறு, இது வேறு. ஊட்டமேற்றிய தொழுத்தம் என்பது வேறு. நீங்க தற்சார்பு வேஸ்ட் கம்போஸ்டர், தற்சார்பு வேஸ்ட் கம்போஸ்டர் வேறு, இது தற்சார்பு நுண்ணுயிர் பெருக்கம். ஆமா, வேம் வந்து வேர் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும், அதை பயன்படுத்தலாம்ன்றீங்க. சரிங்க, சரியானதா. நன்றி, நன்றி ஐயா, நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி, நீங்களே வந்திருந்து பதில் சொன்னது ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்து கேள்வியில இருந்தா கேட்கலாம். இல்லைங்க, இப்ப ஐயா சொன்ன மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற பொருள் வச்சு செய்ய முடியுங்க. இப்ப சமீபத்துல விதை நேர்த்திக்கு நாம பயன்படுத்தக்கூடிய நிலையில அண்ணன் நவநீத கிருஷ்ணன் அவர்கள் மேட்டுப்பாளையம் அவர் சொல்லும் போது தக்காளி கரைசலை கொண்டு விதை நேர்த்தி செய்யலாம், அப்படி செய்யும் போது முளைப்பு திறன் அதிகமா இருக்கும்னு சொன்னதை வைத்து குடியேற்றம் பகுதியில சதீஷ்குமார் வந்து அதை பயன்படுத்தி அந்த விதை வந்து கூடிய விரைவிலே முளைச்சிருக்கு. பொதுவா பாவை விதை முளைக்கிறதுக்கு பாகல்ல 1 வாரத்துலேருந்து 10 நாள் ஆகுங்க. இவர் தக்காளி கரைசலில் ஊற வச்சு செஞ்ச அந்த விதை நேர்த்தினால பாகல் 5வது நாளே முளை வெளியே தெரிஞ்சிருக்குங்க. இதுதாங்க நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை நாம் எப்படி பயன்படுத்துகிறது. ஆக நுட்பங்கள் தெரிந்து கொண்டால் மட்டுமே இயற்கை விவசாயத்தில் செலவுகளை குறைத்து சிறப்பாக வர முடியும். இருக்காரு, இப்ப நம்ம லைன்ல இருக்காரு சதீஷ்குமார். நிறைய தகவல்கள் வந்து பெற்று அதை நடைமுறைப்படுத்தி பாக்குறாரு. எங்க குழுவில் இருக்கிற நிறைய பேர் வந்து இந்த புதிய முறைகளை பின்பற்றுறாங்க. எளிமையா தேமோர் கரிசல் ஒண்ணு இருக்குன்னா எல்லாரும் செய்ய முடியும். வேணும் ஆர்வம் இருக்கணும். ஹலோ, சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார், நான் சதீஷ் பேசுறேன் சார். வணக்கம் சதீஷ், சொல்லுங்க சதீஷ். சார் ரொம்ப ரொம்ப சார், ஒரு குறைந்த இடுபொருள்களை கொண்டு உயிராற்றல் வேளாண்மை மூலமா மண்ணை வளப்படுத்தலாம்னு சொன்னீங்க சார். ஒரு 3 இடுபொருள்களை கொண்டு அது எவ்வளவு காலத்துக்குள்ள செய்ய முடியும், அதை பத்தி கொஞ்சம் விளக்குங்க சார். அதாவதுங்க இப்போ ஒரு 5 ஏக்கருக்குள்ள இருக்கிற ஒரு விவசாயி கேக்குதுங்க. கேக்குது, அவரும் பதில் சொல்றாரு. அதாவதுங்க 3 இடுபொருள்கள் உயிராற்றல் வேளாண்மையில. ஒன்னு வந்து கொம்பு சாண உரம், இன்னொன்னு கொம்பு சிலிக்கா உரம், 3வதா சாண மூலிகை உரம். ரொம்ப எளிமையா செய்யக்கூடிய விஷயங்கள் தான். ரொம்ப விரைவாக செய்யணும் போது நமக்கு சாண மூலிகை உரம் வந்துடும். கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 90 நாட்களுக்குள்ளாகவே நல்ல உரம் நமக்கு கிடைச்சிடும். நான் சொல்றது அதிகபட்சம் 130 நாட்கள்ல வந்து அதிகபட்சமா நல்ல தரமான மூலிகை சாணத்தை எடுக்க முடியும். முதல் விஷயம். 2வதுங்க, இந்த கொம்பு சாண உரம்னு சொன்னோம், இறந்த பசுமாட்டினுடைய கொம்புல பசு சாணத்தை அடைச்சு
ஒரு குடிக்கல்ல வச்சிட்டு இருக்கும் போது ஒரு ஆறு மாத காலம், இப்ப நம்ம இந்த மழைக்காலத்துல ஆரம்பிக்கலாத, அதாவது செப்டம்பர் அக்டோபர்ல நம்ம அந்த உபசான உரத்தை பொதிச்சு பிப்ரவரி மாதத்துல அதை எடுத்து வச்சுக்கிட்டோம்னா மூன்று வருட காலத்துக்கு அதை பயன்படுத்தலாங்க. அதே போலதான் மூலிகை சாண உரமும் மூன்று வருட காலத்துக்கு பயன்படுத்த முடியும். நம்ம செலவிடக்கூடிய பொருட்கள் அளவும் குறைவு சதீஷ். மூன்றாவதா இருக்கிறது ரொம்ப சிலிக்கா உரம், அது வந்து மார்ச் ஏப்ரல்ல நம்ம பொதிச்சு வச்சிருந்து ஒரு நான்கு மாதம் பொறுத்து நம்ம எடுத்துக்க முடியும். இந்த மூன்றுமே ஆரம்ப காலத்துல நம்ம செய்யறதா வந்து தள்ளி போடுவோம் தவிர செய்துட்டோம்னா ஒவ்வொரு வருடமும் அதை நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டு அல்லது மூன்று வருடங்களுக்கு நாம தொடர்ந்து பயன்படுத்த முடியுங்க. ஒரு எளிமையான முறையுங்க, செலவும் ரொம்ப குறைவுங்க. செஞ்சிருவோம், நம்ம ஒரு பயிற்சி வைக்க போறோம், அதுல நீங்க தான் வந்து கலந்துக்க போறீங்க. சொல்லுங்க சதீஷ், வேற ஏதாவது? சார் நன்றி சார், நன்றி சார் உங்க விளக்கத்துக்கு. சார் இதை எப்படி பயன்படுத்தணும், இதனால என்ன பயன் கிடைக்கும்? இப்ப சிபிபி பயன்படுத்தா என்ன பயன் கிடைக்கும், கொம்பு சாண உரம் பயன்படுத்தும் போது என்ன விதமான பயன் கிடைக்கும், ஆன்சிலிக்கா பயன்படுத்தும் போது என்ன விதமான பயன் கிடைக்கும், அதை கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா சார்? அதாவது ஆன்சிலிக்கான்றது பௌர்ணமி நாளுக்கு அன்னைக்கு ஒரு ஏக்கருக்கு 2 கிராம் வீதம் எடுத்து ஒரு மணி நேரம் சுழி வருவது போல வலது பக்கமும் இடது பக்கமும் சுழற்றி பயிர்களுக்கு மேலாக நேரடியாக தெளிக்காம ஒரு பனியை போல ஒரு மிஸ்ட் போல அது வந்து படியணும். நம்ம நிலத்தினுடைய ஓரப்பகுதிகளில் முதல்ல தெளிச்சிட்டு வந்து காற்றுல தான் தெளிக்க போறோம். நம்ம தலைக்கு மேல ஸ்ப்ரேயரை வச்சுட்டு காற்றுல தெளிக்க போறோம். அது அந்த பயிர் வகைகள் மேல மிஸ்ட் போல பனித்துகளை போல படிந்து அது நல்ல பூக்கள் எடுக்கின்ற தன்மையை அதிகரிக்கும். பூக்கள் காய்களாக மாறுவதற்குண்டான மாற்றத்தையும் கொண்டு வரும். அந்த இடத்துல ஈரத்தன்மை அதிகரிக்கக்கூடிய ஆற்றலையும் அந்த கொம்பு சிலிக்கா உரம் கொடுக்குங்க. அதே போல செல்ஃப் லைஃப்னு சொல்லுவோம், ஒரு காய்கறிகளோ பழங்களோ கெடாம நீண்ட நாட்கள் இருப்பதற்கும் அந்த கொம்பு சிலிக்கா பயன்படுங்க. அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஏக்கருக்கு 2 கிராம் நேரடியாக செடி மேல அடிக்காம சுற்றுப்பகுதியில் அடிச்சுட்டு போலாங்க. அடுத்ததா சிபிபின்னு சொல்லக்கூடிய சாண மூலிகை உரம், அது எப்படின்னா ஒரு ஏக்கருக்கு 250 கிராம், அதே போல கொம்பு சாண உரம் 50 கிராம், இரண்டுத்தையும் இணைத்து தண்ணியில நல்லா கரைச்சிட்டு ஒரு மணி நேரம் காலை நேரத்துல சுழற்றி, சாரி மாலை நேரத்துல சுழற்றி நாளைக்கு ஏறு உழ போறோம்னா இன்னைக்கு மாலை 4 மணி வாக்கில் வெயில் குறைந்த பிறகு நிலத்துல தெளிச்சோம்னாக்கா ஒரு குளத்துல தண்ணி இருக்கு, அது ஒரு கல் எரிஞ்சோம்னா அது அப்படியே அலையலையா வரும் பாருங்க. அது மாதிரி நீங்க தெளிக்கக்கூடிய அந்த பூமியில தெளிக்கக்கூடிய அந்த மூலிகை சாண உரமோ கொம்பு சாண கரைசலோ தெளிக்கும் போது பெரிய பெரிய துகள்களா விழுமாறு இலைத்தழைகளை கட்டிட்டு ஒரு தொடப்பம் போல வடிவத்துல கட்டிட்டு அதை தெளிச்சுன்னு போனோம்னா, விதை விதைப்பது போல தெளிச்சுன்னு போனோம்னா அந்த பூமிக்கு மேல் பரவும், பூமி தான் இழந்த சக்தியை விரைவாக மீண்டும் பெறும் என்பது கருத்துங்க. அதே போல ஓகே, வேற வேற கேள்விகள் இருந்தா கேளுங்க சார். ஒரு நிலம் இழந்த ஆற்றலை எவ்வளவு சீக்கிரமா இத பயன்படுத்தும் போது கிடைக்கும்? அதாவது நான் படிச்சிருக்கிறது என்னன்னா, நீங்க அந்த கொம்பு சாண உரத்தை பத்தி கேக்குறீங்களா? ஆமாங்க ஆமாங்க. ஒரு நிலம் இல்லன்னு சொல்லல, இப்ப நாம வந்து புதுசா வராங்கன்னும் போது இவ்வளவு டெக்னிக்கலான விஷயங்களை நம்ம உடனே சொல்ல வேண்டியதில்லை, அது சொல்லுவோம். ஆனா அவங்களுக்கு நம்பிக்கை ஊட்டி அவங்க நாளைக்கே போய் செய்யக்கூடிய விஷயத்த கொஞ்சம் அதிகமா சொல்லுங்க, அதுதான் நான் சொல்ல. ஒரு தகவல்ங்க, ஒரு நிலம் தான் இழந்த சக்தியை மீண்டும் பெறதுக்கு 80 வருடம் ஆகும்.
இதை பயன்படுத்தும் போது ஒரு 40 வருடத்துக்கு உள்ளான சக்தியை மீண்டும் பெற்று தரும் அப்படின்றது ஒரு தகவல் இருக்குங்க சதீஷ். ஓகே ஓகே, வேற கேள்விகள் கேட்கலாம், வேற பங்கேற்பாளர்கள் வேற கேள்விகள் இருந்தா கேளுங்க. வேற சிவசங்கரன் நீங்க வேற ஏதாவது கருத்து சொல்லணுமா? வேற பங்கேற்பாளர்கள் யாராவது ரெண்டு நிமிஷத்துல கருத்து ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க, இல்லைன்னா நம்ம பாயிண்ட் பண்ணி ஒரு சில கருத்துக்கள் நம்ம செய்யலாம் சார். அதாவது இயற்கை விவசாயத்தை செய்யக்கூடிய நண்பர்களை தேடி தேடி சென்று நாமே வந்து ஊக்கப்படுத்துற நிகழ்வுகளை செய்யணுங்க. உதாரணமா உங்களை போல ஒரு விவசாயிகள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்தலாம். அதே போல இடுபொருட்கள் பரிமாற்றம் செய்யலாங்க, என்னிடம் இருக்கின்ற இடுபொருட்களை கொடுக்கலாம், விதைகளை பரிமாற்றம் செய்யலாம். ஒரு ஒரு குழுவாக செயல்படும் போது இந்த இயற்கை விவசாயம் மேலும் வளர்ச்சி அடையும். ஒருவருடைய நிலத்தை நாம் ஒரு வீடியோ எடுத்து ஒரு குழுவில் போடும்போது அவருக்கு பெரிய மகிழ்ச்சி கிடைக்குது, மற்றவர்களும் அதை பார்த்துட்டு நாமளும் இதை செய்யலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் உருவாகுது. கொஞ்சம் ஆர்வலர்கள் தன்னார்வலர்கள் இந்த இயற்கை விவசாயத்தை மேலும் வளர்ச்சியடைய செய்யணும் அப்படின்றது இந்த கருத்து பரிமாற்றம் மூலமா சொல்றேங்க சார். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. செந்தமிழ் சொல்லுங்க சார். ஆ மதிப்புக்குரிய சிவசங்கரன் அவர்கள் முன் வச்சிருக்காங்க. நிச்சயமாக விவசாயிகள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம், தங்களுடைய அனுபவங்களை முதல்ல மற்றவங்க கையில வாய் விட்டு பேசுங்க, பகிர்ந்து கொள்ளுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்குது. இன்னும் சொல்லப்போனா அவங்க பிரச்சனை உட்பட கூட பேசுகிறாங்களான்னு கூட தெரியல. அப்ப அது அதுக்கான ஒரு காலகட்டமா இருக்குது. குறிப்பா இயற்கை விவசாயம் பொறுத்தவரை ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எழுதப்பட்டது இல்லை. இயற்கையை எப்படி நாம பயன்படுத்தி போறோம் அப்படின்றத அடிப்படையா வச்சுதான் இந்த விவசாயம் முன்வைக்கப்படுகின்றது. இப்போ சிவசங்கர் அவர்கள் குறிப்பிட்டாங்க அந்த கும்புசானம் உரன்ற, இப்ப அது மாதிரி பல ஒவ்வொரு விவசாயியும் பல முயற்சிகள் செய்யறாங்க. அதுக்கு எல்லாத்தையுமே உள்ளடக்கிற ஒரு அமைப்பாக இன்னைக்கு வந்து இயற்கை விவசாயம் இருக்கு. அப்ப நாம பிரச்சாரம் செய்யும் போது யாரு எல்லாரும் செய்யக்கூடிய சில வழிமுறைகளை நாமளும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம், அதையும் செய்வோம். அந்தந்த விவசாயிகளுடைய முயற்சியில என்னென்ன புதிய விஷயங்கள் கண்டுபிடிக்கிறாங்களோ அதையும் செய்யட்டும். அது வேண்ட எதையுமே நம்ம வேண்டான்னு சொல்ற கட்டம் வந்து இயற்கை விவசாயத்துல இல்லை. எல்லாமே வந்து ஏன்னா பொதுவா வந்து என்னன்னா இந்த டைரக்டிவ் நீ இதை செய் அப்படின்றத வார்த்தையே நான் இந்த இயற்கை விவசாயத்துல மறுதளிக்கணும்னு நான் நினைக்கிறேன். சிவசங்கர் சொல்லும் போது அதுதான் சொன்னாரு, இந்த வழிமுறை சொல்லுங்க, நீங்க செய்து பாருங்க, நீங்க செய்து உங்களுடைய அனுபவத்தை எங்களுக்கு சொல்லுங்கன்னு. அதனால இந்த இயற்கை விவசாயம்ன்றது புதுமைக்கான ஒரு இடம். குறிப்பாக தொழில்நுட்பம் வந்து இன்னைக்கு வந்து நம்ம மனித குலத்தினுடைய கையில இருக்குது. அதனால அந்த தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தி அந்த தொழில்நுட்பத்தினுடைய விளைவு தான் பல பயோ ஃபெர்டிலைசர் எல்லாம் நீங்க டெவலப் ஆயிட்டு அதெல்லாம் நம்ம பயன்படுத்ததுல நம்மளுக்கு எந்த தயக்கமும் கிடையாது. அதனால அந்த பயோ ஃபெர்டிலைசர் உட்பட ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அது வந்து இடுபொருள் காசை அதிகப்படுத்தக்கூடாது, அதுதான் நம்ம பார்க்கிற விஷயம். மற்றபடி வந்து ஒரு எக்ஸ்டென்சிவா நிலத்தை பயன்படுத்துறாங்கன்னும் போது நிச்சயமா பயோ ஃபெர்டிலைசர் பயன்படுத்துறதையும் நாம வந்து மறுக்க போறது. அதனால இயற்கை விவசாயம்ன்றது இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தை பாய்ச்சிருக்கு. அதுல நாம இன்னும் முன்னேறி போக வேண்டிய தூரம் இன்னும் நிறைய இருக்கு. இன்னைக்கு விவசாயி கையில சந்தேகம் இருக்குது, மக்கள் கையில சந்தேகம் இருக்குது, வியாபாரி கையில சந்தேகம் இருக்கு. இது எல்லாத்தையும் நிவர்த்தி செய்யறது நாம் செய்முறை மூலம்தான் விளக்க அடிக்க முடியும், அவங்களுடைய சந்தேகங்களை போக்க முடியும். நிச்சயமாக அதுக்காக நிறைய விவசாயிகள் இன்னைக்கு இறங்கி இருக்காங்க. அவர்கள் எல்லாரையும் வாழ்த்தி இதில் பங்கேற்ற அனைவருக்கும் அறிவுத்தோட்டம் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன்.
சிவசங்கரன் அவருடைய எண்ணையும் என்னுடைய எண்ணையும் சேட்ல பகிர்ந்திருக்கோம். நீங்க தொடர்ந்து இதை ஒட்டி ஏதாவது பேசணும்னு நினைச்சா பேசலாம். நண்பர் பாஸ்கர் வந்து அறிவு பலகை சார்பாக நன்றியையும் பங்கேற்றவர்களுக்கான வாழ்த்தையும் தெரியும். நண்பர் பாஸ்கர், இந்த விவசாயிகள் விஞ்ஞான கருத்தரங்கு இணைய வழி சந்திப்பு 10 பங்கேற்று சிறப்பான விளக்கங்களை நிலத்தில் நச்சை நீக்கவும் நுண்ணுயிர்களை பெருக்கவும் வழிமுறைகள் என்கிற தலைப்பிலே முன்வைத்த கருத்தாளர் திரு பட்டு சிவசங்கரன் சிவா ஆர்கானிக் ஃபார்ம்ஸ் குடியாத்தம் அவர்களுக்கும் இந்த நிகழ்வினை ஆரம்பம் முதலே இறுதி வரை அழகாக தொகுத்த செந்தமிழ் செல்வன் அவர்களுக்கும் அறிவியல் பலகை சார்பாகவும் விஞ்ஞான் பிரச்சார் சார்பாகவும் அறிவு தோட்டம் சார்பாகவும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கேள்விகளை கருத்தாளர் திரு பட்டு சிவசங்கரன் அவர்களுக்கும் பூ செந்தமிழ் செல்வன் அவர்களுக்கும் முன்வைத்து அதற்குண்டான விளக்கங்களை பெற்ற பங்கேற்பாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இதில் சிறப்பு என்னவென்றால், ஒரு சில கருத்தாளர்கள் இதில் பங்கேற்றதுடன் பல கேள்விகளை முன்வைத்ததுடன் அவர்களும் அவர்களுக்கு தெரிந்த பயனுள்ள பல தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொண்டு அதன் மூலம் பல கருத்துக்களை அவர்கள் மக்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார்கள். அதுவும் மிகவும் பயனுள்ளதாகவே இருக்கும் என்று நம்புகிறோம். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை அறிவியல் பலகையின் சார்பாகவும் விஞ்ஞான பிரச்சார சார்பாகவும் அறிவு தோட்டத்தின் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியத்துடன் முடித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, நன்றி, வணக்கம் சார். நன்றி, நன்றி சார். நன்றி சார், பங்கேற்ற அனைவருக்கும் மீண்டும் நன்றி கூறி முடித்துக் கருத்து பரிமாற்றத்தில் இணைந்து கொண்ட அனைத்து நண்பர்களுக்கும் குழு சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் திரு செந்தமிழ் செல்வன் சார் அவர்களுக்கும் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கும் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கோம். இயற்கை விவசாயம் ஓங்கட்டும், வளர்க மக்களுடைய உடல்நலம் என்று கூறி இத்துடன் உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம், வணக்கம், வணக்கம்.